வாலிபனாலில் இயேசுவை கண்டேன் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலும் கர்மேல் கிறிஸ்தவ சபையின் சார்பிலும் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியை இயேசுப்பா நமக்கு ஆசீர்வத்து கொடுக்கும்படியாக நம்ம எல்லாரும் இப்போ ஜெபிக்க போறோம். நம்மளோடு கூட ஜூம்ல பிரதர் ஜெப்தா இணைஞ்சிருக்கிறாங்க. ஸோ இப்போ ஜெப்தா நம்மள ப்ரேயர்ல நடத்துவாங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்போமா? பிரைஸ் லார்ட். ப்ரேயர் பண்ணலாம். அன்பினேஸ்வே, இந்த வாலிப நாளில் இயேசுவை கண்டேன் என்றப்பா, இந்த ஊழியத்தை கர்த்தாவை நீர் எங்கள் சபையில் வைத்திருக்கிறதுக்காக நன்றி கர்த்தாவை. இந்த எபிசோடையும் உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இதில் அப்பா ரிசோர்ஸ் பர்சனாக வந்திருக்கிற பாஸ்டர் இமானுவேல் உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். அவர்கள் மூலிமா அவங்களுடைய வாழ்க்கையிலிருந்து என்ன ரிஃப்ளெக்ஷன்ஸ் நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டுமோ இயேசுப்பா, அது எல்லாவற்றையும் நிறைவாய் நாங்கள் பெற்றுக்கொள்ள இந்த ஒரு அப்பா நேரத்தை நீங்கள் ஆசீர்வதித்து தரும்படியாய் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவை. இதற்காக பிரயாசப்படுகிற ஒவ்வொருத்தரையும் நீர் ஆசீர்வதிங்க. இது அநேக ஆயிர லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு, விசுவாசிகளுக்கு அது ஒரு ஆசீர்வாதமாக இருக்கவும், அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆண்டவரே ஒரு காரியமாய் அமையவும் நீங்கள் கிருபை செய்யுங்க. எல்லாவற்றையும் உங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்குறோம். எல்லா தடைகளையும் நீக்கி கர்த்தர் நீர் உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். அமேன், அமேன், அமேன். தேங்க்யூ ஜெப்தா. இப்பொழுது நம்ம எல்லாம் அவளை காத்துட்டு இருக்கிற சாட்சி நேரத்துக்குள்ள நம்ம கடந்து போக போறோம். இன்றைக்கும் தன்னுடைய அனுபவ சாட்சிகளை நம்மளோடு கூட பகிர்ந்து கொள்ள ஜூம்ல இணைஞ்சிருக்கிறாங்க பாஸ்டர் இமானுவேல். இன்டர் காலேஜியட் ப்ரேயர் ஃபெலோஷிப் உடைய சவுத் ஜோனின் ஸ்டூடெண்ட் கவுன்சிலரா அவங்க ஊழியம் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக வாலிப பிள்ளைகள் மத்தியில வல்லமையா கர்த்தர் அவங்கள எடுத்து பயன்படுத்திட்டு இருக்காரு. ஒரு இளம் ஊழியர், ஆனா அநேக பிள்ளைகளுடைய ரட்சிப்புக்கு ஆண்டவர் அவங்கள பிரயோஜனமா வச்சிருக்கிறாங்க. ஒரு நல்ல வர்ஷிப் லீடர். ஸோ இந்த நாளிலையும் அவங்க கடந்து வந்த பாதைகள், அவங்க வாழ்க்கையில இயேசப்பா செய்த நன்மைகளை குறித்து நம்மளோடு கூட பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறாங்க. ஸோ தொடர்ந்து நம்ம அவங்களோடு கூட இந்த நேரத்தை நம்ம செலவிட போறோம். பிரேஸ் தி லார்ட் பாஸ்டர் இமானுவேல். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உங்க அனைவரையும் வாலிப நாளில் இயேசுவை கண்டேன் இந்த ப்ரோக்ராம் மூலமா உங்கள் அனைவரையும் சந்தித்ததுல மிகவும் மகிழ்ச்சி. கர்மேல் மினிஸ்ட்ரிஸ்க்கும் என்னை இன்வைட் பண்ணதுக்காக தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் இன்வைட்டிங். We are also very happy to have you, Iman. So, Iman, to start with, நல்ல ஒரு ஆவிக்குரிய பெற்றோருக்கு மகனாக பிறந்து நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவல் என்வாயர்மெண்ட்ல நீங்க வளர்க்கப்பட்டீங்க அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ உங்களுடைய சிறு பிராயத்துல எப்படியாக நீங்க அந்த ஸ்பிரிச்சுவல் என்வாயர்மெண்ட்ல வளர்க்கப்பட்டீங்க, அது எப்படி உங்களுக்கு வந்து இட் வாஸ் அன் அட்வான்டேஜ் டு யூ அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்க, எங்களுக்கு அதை குறித்து கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களேன். எங்க அம்மா கூட பிறந்தவங்க பாத்தீங்கன்னா நாலு பேரு, நாலு சிஸ்டர்ஸ், அதுல ஒருத்தவங்க இறந்துட்டாங்க. மத்த மூணு பேருமே வந்து அவங்களுடைய கணவரோடு கூட இணைஞ்சு எல்லாருமே ஒரு சர்ச் மினிஸ்ட்ரில தான் இருக்கிறாங்க. ஆன் டாப் ஆஃப் இட், எங்களுடைய பாட்டியுமே வந்து ஊழியத்துல இருக்கிறாங்க. அதனால நான் பிறந்ததுல இருந்தே வந்து ஊழியக்காரங்களோடு கூட தான் நான் வந்து என்னுடைய ரிலேஷன்ஷிப், என் ஃபேமிலி ஃபுல்லாவே மினிஸ்ட்ரில தான் இருக்கிறாங்க. இன்னொன்று சர்ச் அட்மாஸ்பியர்ல தான் நான் வந்து வளர்ந்தேனே. ஒரு சின்ன வயசுல இருந்தே பாட்டு பாடுறதா இருக்கட்டும், இல்ல ஒரு ப்ரொஜெக்டர் ஆர் பிபிடி ரெடி பண்றது, பாய் போடுறது, மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் வந்து என்ன சர்ச்ல தான் நாங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறேன். அதோடு இல்லாம அவுட்ரீச் மினிஸ்ட்ரி, வில்லேஜ் மினிஸ்ட்ரி இப்படின்ட்டு போயிட்டு இருந்தேன். ஸோ ஆண்டவரை பத்தி சின்ன வயசுல இருந்தே நான் ரொம்ப அறிஞ்சிருக்கிறேன். மோஸ்ட் ஆஃப் த டைம் எப்படி இருப்போம்னா, நாங்க ஒரு குடும்பமா நாங்க ஒன்னு சேர்ந்தோம்னா கூட அங்க கூட ஆண்டவரை பத்தி தாங்க எப்பவுமே பேசிட்டு இருப்போம். ஒரு நார்மல் ஒரு கேதரிங்கா இருந்தாலுமே ஸ்டார்டிங் ஒரு ப்ரேயரோ, எந்த ஒரு ஃபேமிலி வீட்டுக்கு போனாலுமே அங்க ப்ரேயர், அந்த எல்லாருக்கும் அந்த ஃபேமிலியில இருக்கவங்களுக்காக ப்ரேயர் பண்ணிட்டு தான் மற்ற காரியத்தையும் நாங்க இது பண்ணுவோம். ஸோ இப்படிதான் எங்களை வந்து கிறிஸ்டியன் வேல்யூஸோடைய தான் எங்களை வந்து வளர்த்தாங்க. நிறைய வசனத்தை படிக்க சொல்லுவாங்க, வசனத்தை படிக்கலன்னா வந்து அடிக்கிறதா இருக்கட்டும், இல்ல சாப்பாடு போடாம, இந்த மாதிரி அது சின்ன இதுதான். பட் அது வந்து இப்ப என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் திரும்பி பார்க்கும்போது அநேக வசனங்கள், நான் அந்த டைம்ல என்னென்ன வசனம் எல்லாம் மனப்பாடம் பண்ணணும், இப்போ நான் ஒரு டவுனா ஃபீல் பண்ணும்போதுதான் சரி, இல்ல நான் ஒரு கேள்விகளோட ஆண்டவருடைய பாதத்துல போகும்போதுதான் சரி, ஆண்டவர் அந்த வசனத்தை எப்படியும் எனக்கு நினைவுபடுத்துவார். அந்த அதிகாரம் அப்படின்ட்டு இல்ல, பட் ஆனா அந்த வசனம் வந்து டக்குன்ட்டு எனக்கு வரும். சோ இது எல்லாமே வந்து என்ன ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னுமாய் ஊந்தி தள்ளுவதற்கு என்னுடைய ஃபேமிலி ரொம்ப பெரிய சப்போர்ட்டா இருந்துச்சு, சர்ச் எனக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட்டா இருந்துச்சு. இதுதான் என்னுடைய அந்த ஸ்பிரிச்சுவல் ரெலம்குள்ள என்னை கூட்டிட்டு போனது எங்க ஃபேமிலி தான் நான் சொல்ல முடியும். இப்ப வரைக்குமே நான் இருக்கிறேன்னா அது வந்து என்னுடைய ஃபேமிலி என்ன ஊழியத்துல இது பண்ணதுதான். நான் ஊழியத்துக்கு வரும்போது கூட எங்க அப்பா அம்மா வந்து எதுவுமே என்ன கேள்வியே கேட்கல, நீ ஏன் ஊழியத்துக்கு வர, ஏன்னா அந்த டைம்ல ஒரு கஷ்டமான சூழ்நிலையா இருந்தாலும் எங்க அம்மா வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க.
நீ ஊழியத்துக்கு வந்தது வந்து ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டு. ஸோ தே கிவ் மோர் ப்ரையாரிட்டி டு மினிஸ்ட்ரி. ஆண்டவருடைய சித்தத்தை செய்யணும், ஆண்டவருடைய சமூகத்துல இருக்கணும், ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதை நம்ம செய்யணும் அப்படின்ற மாதிரி தான் என்னை வளர்த்ததுனால இதுதான் என்னுடைய ஸ்பிரிச்சுவல் ஒரு லைஃபாவே எனக்கு நான் பாக்குறேன். ஸோ பிளெஸ்ட் சைல்ட் இல்லையா? ஸோ ஆரம்பத்துல யா டெஃபினெட்லி. ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய வேல்யூ சிஸ்டம்ல, ஒரு கிறிஸ்டியன் வேல்யூ சிஸ்டம்ல நீங்க வளர்க்கப்படுறதுக்கு உண்மையிலேயே கண்டிப்பா வரப்பட. அதுக்கு எங்க பாட்டி நான் இன்னும் நான் சொல்ல முடியும், ஏன்னா சின்ன வயசுல எங்க பாட்டியை நான் வீட்டுக்கு போய் பார்த்தாலும் சரி என்னடா எப்படி இருக்கா அப்படின்ற கேள்வியே இருக்காது, பைபிள் படிச்சியா ஜோம் படியா அப்படிதான் இருக்கும். ஸோ இப்ப வரைக்குமே அவங்க வந்து எங்களை முடிஞ்ச அளவுக்கு கிறிஸ்துவுக்குள்ள இணைஞ்சு நடங்க அப்படின்னு சொல்லி சொல்லி எங்க பாட்டி கூட, எங்க பாட்டிக்கு 9 பேரை பசங்க, அதுல எல்லார்கிட்டயும் எங்க பாட்டி வந்து சொல்ற ஒரே காரணம் காரியம் வந்து என்னன்னா, ஆண்டவருடைய சித்தத்தை செய்யணும், ஆண்டவருக்காக நம்ம வந்து ஏதாவது ஒண்ணு ஊழியத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஷீ பிளேட் அ வைட்டல் ரோல் இன் மை லைஃப் ஆல்சோ. வண்டர்ஃபுல். ஸோ இப்படி ஒரு நல்ல ஒரு வேல்யூ சிஸ்டம்ல வளர்க்கப்பட்ட நீங்க இதே வேல்யூ சிஸ்டமோட நீங்க உங்க ஸ்கூல்லையும் இருக்க முடிஞ்சுதா? அதுதான் ட்விஸ்ட்னு நான் சொல்லுவேன், அது வந்து இல்லை. ஏன்னா 9th படிக்கும்பொழுது நான் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டேன். 12th பார்த்தீங்கன்னா நான் வந்து ஞானஸ்தானம் எடுக்கிறேன். ஆனால் நான் ஸ்கூல் லைஃபும் சர்ச் லைஃபுமே பார்த்தீங்கன்னா ஒரு மாயமானமான ஒரு வாழ்க்கை தான். ஸ்கூல்ல ஒரு நொட்டோரியஸ் கிட்டு, எல்லாரையும் வந்து நான் கிண்டல் பண்றதா இருக்கட்டும், எல்லாருக்கும் நான் என்னென்னலாம் வட்ட பேர் நிக்னேம் வச்சேனோ அது இப்ப வரைக்குமே கூப்பிட்டு இருக்கிற காரியம்லாம் நான் இப்ப வரைக்குமே நான் பார்த்துட்டு இருக்கிறேன். வேற சர்ச்ல பார்க்கும்போது, சர்ச்ல நானும் நார்மலான ஒரு பையன் தான், எல்லாருக்கிட்டையும் நல்லா பேசுவேன், பட் சர்ச்ல வந்து நான் ரொம்ப ஒரு பரிசுத்தமான ஒரு பையன், ரொம்ப ஒபீடியன்ட் கிட்டு, நான் வந்து ஒரு ஊழியக்காரங்க குடும்பத்துல இருந்து வந்திருக்கிறேன் அப்படின்ற மாதிரியே நான் ப்ரொஜெக்ட் பண்ணிப்பேன். ஆனா ஸ்கூல் காலேஜஸ்ல போகும்பொழுது ரொம்ப எல்லாரையும் கிண்டல் பண்றது, எல்லாரையும் எதிர்த்து பேசுறது, டீச்சர்ஸ்களை எதிர்த்து பேசுறது, டீச்சர்ஸை வந்து அவங்க என்ன அடிச்சிட்டாங்களா அவங்கள திட்டுறது, இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில தான் நான் வாழ்ந்துட்டு வந்தேன். நான் இன்னும் இதை ப்ரீஃபா சொல்லணும் அப்படின்னா, நான் 10th இருந்து 11th போகும்பொழுது என்னுடைய லைஃப்ல ஒரு ட்ராஜிக்கான ஒரு சுச்சுவேஷன், இப்ப நடந்த இப்ப அதை நினைச்சாலுமே எனக்கு எப்பவுமே ரொம்ப ரிக்ரெட் பண்ணுவேன். அந்த சினாரியோ வந்து என்னுடைய லைஃப்ல நடக்காம இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்றது வந்து நான் எப்பவுமே யோசிக்கிறது உண்டு. ஏன்னா நான் 10th இருந்து 11th வேற ஸ்கூலுக்கு போறேன், அப்போ 11th புது ஸ்கூல் அப்படின்றதுனால நான் 10th பசங்களோட தான் எப்பவுமே நான் வந்து இருந்துகிட்டே இருப்பேன். ஸோ ஸ்கூல் முடிச்சுட்டு வருவேன், வந்ததுமே ஈவினிங் நான் என்னுடைய 10th ஃப்ரெண்ட்ஸை பார்க்க அங்க எங்க வீட்டு பக்கத்துலயே ஒரு கிரவுண்ட் இருக்கு, அந்த கிரவுண்டுக்கு போவேன். அப்போ அங்க பேசிட்டு இருக்கும்பொழுது ஒரு 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன் அந்த கிரவுண்ட்ல எங்க என்ன என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் வாடா போடான்னு சொல்லி பேசிட்டு இருந்தான். அப்போ ஏன்டா எங்களை வாடா போடான்னு சொல்ற, இந்த மாதிரிலாம் சொல்லாத, அண்ணான்னு கூப்பிடுறா அப்படின்ட்டு நான் சும்மா சொன்னேன். அவன் அப்பயுமே வாடா போடா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்பொழுது நான் அவனை அடிச்சிட்டேன். அடிச்சதுமே அடிச்சிட்டு நான் வீட்டுக்கு போகும்பொழுது பின்னாடி அவன் ஒரு 2 பசங்களை கூப்பிட்டு வந்து என்னை அடிச்சான். டக்குன்னு நான் என் ஃப்ரெண்டுக்கு போன் பண்ணி என்னை ஒரு பையன் அடிச்சிட்டான், நீ உன் ஏரியா பசங்களெல்லாம் கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி வந்தா கிட்டத்தட்ட ஒரு 20-25 பீப்புள், அப்படியே 20-25 பேர் வந்துட்டாங்க. அந்த பையனும் யாருக்கோ போன் பண்ணி அவங்க சைட்ல ஒரு 20-25 பேர், இந்த அரும்பாக்கம் MMDA வாட்டர் டேங்க் ரோடுன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அங்க ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் கூட இருக்கும், அந்த போஸ்ட் ஆஃபீஸ் பக்கத்துல கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் அந்த மெயின் ரோட்ல வந்து நின்று நாங்க சண்டை போட்டுருக்கோம். லிட்ரலா வி வர் ஃபைட்டிங், என் கண்ணாடி எல்லாம் உடஞ்சிடுச்சு அன்னைக்கு. அந்த ரோடு வந்து பூந்தமல்லியையும் வடபழனி ரோடையும் கனெக்ட் பண்ற ஒரு பிரைம் ரோடு. இந்த சண்டையை பார்த்து போலீஸ் எல்லாம் வந்துட்டாங்க. அப்போ அந்த டைம் நான் ஓடி ஒரு பேப்பர் ஷாப் உள்ள போயிட்டு ஒளிஞ்சுக்கிட்டேன். அந்த அண்ணன் இப்ப பார்த்தா கூட சொல்லுவாரு, டேய் அந்த சண்டை எல்லாம் மறக்க முடியாதுடா அப்படின்ட்டு. பட் அந்த பேப்பர் ஷாப் குள்ள போயிட்டு நான் ரொம்ப பயந்து உக்காந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அங்க எல்லாருமே போனதுக்கு அப்புறம் நான் ஸ்ட்ரைட்டா எங்க அம்மா கிட்ட போயிட்டு இந்த விஷயம் எல்லாம் சொன்னேன், அம்மா இந்த மாதிரி நான் சண்டை போட்டு இப்படி என் கண்ணாடி எல்லாம் உடஞ்சிடுச்சு, இதை வந்து நீங்க யார்கிட்டயுமே சொல்லாதீங்க, எங்க அப்பா கிட்ட எல்லாம் சொல்லாதீங்க, ஏன்னா அவருக்கெல்லாம் தெரிஞ்சு அடிப்பாரு அப்படின்னு சொல்லி எங்க அம்மாவும் அதை யார்கிட்டயுமே சொல்லல. ஆனா அன்னைக்கு நைட்டு எனக்கு ரொம்ப ஒரு டஃப்பான ஒரு சிச்சுவேஷன், நான் ஏன் இப்படி பண்ணன்ற ஒரே கேள்விதான் எனக்குள்ள ஓடிட்டு இருந்துச்சு. ஓ, உன் வீட்டுல வந்து நம்ம வீட்டுல இது இப்ப எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சு, ஆனா நம்ம ஒரு நல்ல ஒரு லைஃபை லீட் பண்ணிட்டு இருக்கோம், எந்த ஒரு சண்டை சச்சரவுக்கும் போக கூடாதுன்னு சொல்லிதான் என்னை வந்து வளர்த்துருக்குறாங்க, ஆனா நான் ஏன் இப்படி பண்ணேன்
நான் ஏன் இப்படி ஒரு மாதிரி ரவுடி மாதிரி போயிட்டு ரோட்ல அதுவும் எல்லாரும் முன்னாடியும் போய் இப்படி நான் சண்டை போட்டுட்டு இருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்பதான் வந்து நான் ஒரு டெசிஷன் எடுத்தேன், இனிமேல் நான் வந்து இந்த பசங்களோட நான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து நான் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேல இருந்து நான் அந்த ஃப்ரெண்ட்ஸோட நான் போகாம நான் வந்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப் அங்கிறது நான் கட் பண்ணிட்டு நான் அப்படியே என்னுடைய 11th 12th ஸ்கூலுக்கு போறது, ஈவினிங் வர்றது, ஸ்கூலுக்கு போறது அப்படிதான் நான் இருந்தேன். ஸோ இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமான ஒரு பேட் லைஃபை தான் நான் வந்து நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். ஸோ இது ஒன் ஆஃப் தி எக்ஸாம்பிள் நான் வந்து சொல்ல முடியும். ஸோ இப்படிதான் என்னுடைய நீங்க நான் சொன்ன உங்களுக்கு முன்னாடி என்னுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல எனக்கு ரொம்ப கிறிஸ்டியன் வேல்யூஸோட என்னை வளர்த்தாங்க. வேற என்னத்தான் கிறிஸ்டியன் வேல்யூஸோட என்னை வளர்த்தாலும் எனக்கு இன்னொரு ஒரு ஃபேஸுமே இருந்துச்சு, அதுதான் வந்து என்னுடைய ஸ்கூல் என்னுடைய காலேஜ் வரைக்குமே அந்த ஃபேஸ் எனக்கு இருந்துச்சு. ஏன் ஸ்டில் அந்த சண்டை போடுறதுலாம் இல்லை, பட் அந்த வேர்ல்டோட இணைஞ்சு அந்த பசங்களோட இணைஞ்சு எல்லாரையும் கிண்டல் பண்றது இல்லை, ரொம்ப தவறான வார்த்தைகளை பேசுறது, இந்த மாதிரிதான் என்னுடைய வாழ்க்கை வந்து இருந்துச்சு. ஆனா இது எதுவுமே எங்க அம்மா அப்பா கிட்ட வந்து எங்க அம்மா அப்பா இவனாடா நீயாடா இப்படி பேசுனது அப்படின்றது தெரியாமதான் இருந்துச்சு. பட் இப்படிதான் நானு இமானுவேல், பட் எதனால ஒரு மாய்மாலமான இல்லைன்னா ஒரு ரெண்டு முக வாழ்க்கை, என்ன ரீசன் நீங்க இப்ப உட்கார்ந்து யோசிச்சிருந்திருப்பீங்களா ஏன் நம்ம அப்படி இருந்தோம், இல்ல அதுக்கு என்ன காரணம், were you able to find out? இது வந்து இது எனக்குன்ட்டு மாத்திரம் இல்லை, இது நிறைய யூனோ சர்ச் போற யூத்துக்கு உண்டான இதுதான். இது சர்ச்ல ஒரு மாதிரி இருப்பாங்க, இது வந்து நான் ஐயோ நான் தெரியாம செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது. தெரிஞ்சு பண்றது தெரிஞ்சு பண்றது அண்ட் இதோட பனிஷ்மெண்ட் என்ன, கர்த்தர் இது நம்ம கனவீனப்படுத்துற ஒரு காரியம் அப்படின்றது நமக்கு தெரியும். எல்லாமே தெரியும், எல்லாமே தெரியும், டெஃபினெட்லி வி நோ தட். ஒரு நெருடல் இருந்துட்டே இருக்குமா இல்லைன்னா? எப்பவுமே இருக்கும். நான் நான் எப்படின்னா ஒரு சீசனுக்காக ஆண்டவர்கிட்ட போவேன். இப்ப எனக்கு ஒரு எக்ஸாம் அப்படின்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நான் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கொஸ்டின் பேப்பர் இப்படி மூடிட்டு ஆண்டவரே இந்த கொஸ்டின் பேப்பர்ல வந்த எல்லா கொஸ்டினுக்கும் எனக்கு ஆன்சர் தெரியணும் அப்படின்னு ஜோம் பண்றது. அந்த எக்ஸாம் டைம் வரும்பொழுது அதான் எனக்கு என்ன தேவையோ நான் தேவைக்கு ஆண்டவர்கிட்ட போவேன். தேவை முடிஞ்சிடுச்சுன்னா ஐ அகைன் கோ பேக் டு த வேர்ல்ட்லி திங்ஸ், ஏன்னா வேர்ல்ட்லி திங்ஸ் கிவ்ஸ் மீ பிளஷர். ஸோ அதுதான் எனக்கு வந்து ரொம்ப அதிகமா இருந்துச்சு. ஓகே எனக்கு இது வந்து ரொம்ப பிளஷரா இருக்கு அண்ட் பீப்புள் ஆர் அக்செப்டிங் மீ. நான் வந்து ஆண்டவரை பத்தி சொன்னா அந்த இடத்துல வேலைக்கு ஆகாது அப்படி என்னை கிண்டல் பண்ணுவாங்க, என்னை இது பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு இதுனாலேயே நான் வந்து நிறைய டைம் என்னுடைய ஸ்கூல் அண்ட் காலேஜஸ்ல நிறைய டைம் நான் வந்து இது பண்ணியிருக்கேன். நான் அவங்க அந்த பசங்களோடயே சேர்ந்து இது பண்ணிட்டு இருக்கேன், என்னை வந்து அவங்க ஒதுக்க கூடாது. அதுதான் சிம்பிள் ரீசன், அதுதான் எல்லாரோட யூத்துக்குமே வந்து யூத் பசங்க ஈவன் பாய்ஸ் ஆர் கேர்ள்ஸ் அவங்களுடைய தாட்டே என்னன்னா நான் வந்து தனியா பார்க்கப்படக்கூடாது, என்னை வந்து எந்த ஃப்ரெண்ட்ஸுமே ஒதுக்க கூடாது, நான் அவங்களோட இருக்கணும் அப்படின்னா நான் அவங்களோட இருக்கணும் அப்படின்றப்ப நான் அவங்கள மாதிரி தான் இருக்கணும். தோ ஐ நோ இது வந்து தப்பு, இது வந்து சரி கிடையாது, நம்மளை வந்து இப்படி வளர்க்கல அப்படின்னு தெரிஞ்சாலுமே நான் ஏன் அப்படி போறேன் அப்படின்னா எனக்கு என்னை வந்து அவங்களோட கிளான்ல வந்து என்னை சேர்த்துப்பாங்க, இல்லைன்னா என்னை வந்து இது பண்ணிடுவாங்க. ஸோ ஐ வில் பி வெரி அலோன். ஸோ இதுதான் வந்து பேசிக் தாட்டு, ஐடியாவே இதுதான். ஸோ பட் இந்த தாட் நீங்க வந்து இன்னைக்கு கரெக்ட்னு நினைக்கிறீங்களா? இப்போ உங்களுடைய ரட்சிப்புக்கு பின்ன பீங் அலோன் பீங் டிஃப்ரெண்ட்டை வந்து நீங்க சந்தோஷமா நினைக்கிறீங்களா? ஒரு உங்களுக்கு இப்போ ஹவு இஸ் யுவர் மென்டாலிட்டி சேஞ்ச்ட்? இப்போ நான் உங்களுக்கு அந்த சண்டை சொன்னேன் தெரியுமா, அந்த சண்டே அப்போ நான் ஒரு டெசிஷன் எடுத்தேன்னு உங்களுக்கு சொன்னேன், இந்த மாதிரி நான் இனிமேல் இந்த பசங்க கூட வந்து நான் டச் வச்சுக்க கூடாது. ஆனா நான் இப்போ அந்த ஒரு ஒரு பசங்களுடைய லைஃப் ஸ்டோரிஸ நான் கேட்கும்பொழுது நான் இன்னும் அதே ஏரியால தான் இருக்கிறேன். நான் சண்டை போட்ட இடத்துக்கும் நான் இப்ப இருக்கிற இடத்துக்கும் ஹார்ட்லி ஒரு 1 or 2 kilometers இருக்கும். நான் எப்பவுமே அந்த இடத்துக்கு போயிட்டு போயிட்டு தான் வந்துட்டு இருப்பேன். நான் அந்த அங்க போகும்பொழுதெல்லாம் யாருனாச்சும் நான் பார்க்கும் பொழுது அவங்க கிட்ட இவங்க எப்படி இருக்காங்க அவங்க எப்படி இருக்காங்கன்னு நான் கேட்கும் பொழுது நிறைய பேர் வந்து போதைக்கு அடிமையா இருக்கிறாங்க. எல்லா விதமான போதை, யூ நேம் இட், எல்லா விதமான போதைக்கு அடிமையா இருக்காங்க. போலீஸ் கேசஸ் அதிகமா இருக்கு. ஒரு ப்ராப்பர் ஜாபுக்கோ இல்ல ஒரு அவங்களுடைய ஹையர் ஸ்டடிஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே, எல்லாருமே 10th drop out ஆர் 11th drop out, மேக்ஸ் டு மேக்ஸ் 12th வரைக்கும் தான் போயிருக்கிறாங்க. குடிக்கு அடிமையா இருக்கிறாங்க, ஜெயில நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் இப்ப யோசிச்சு பாக்குறேன், நான் ஆண்டவர்கிட்ட நிறைய சமயத்துல கேட்பதும் உண்டு, ஆண்டவரே நான் அந்த டைம்ல அந்த பசங்களோடயே என்னுடைய லைஃப் இருந்துருந்துச்சுன்னா நான் இப்ப எப்படி ஆயிருப்பேன், நான் கண்டிப்பா ஒரு ஜாபுக்கு
போயிருக்க மாட்டேன், நான் கண்டிப்பா ஊழியத்துக்கு வந்திருக்க மாட்டேன். அதே பசங்களோட நான் சுத்தி இருந்தேன்னா எங்க அப்பா அம்மா என்னுடைய குடும்பத்துக்கே, என் குடும்பம் சொல் குடும்பத்தோட என்னுடைய சபையில நான் ஒரு முன்மாதிரியான ஒரு பையனா இருந்தேன். ஐ மீன் இவன் வந்து ஒரு ஊழியக்காரனுடைய பையன் அப்படின்ற ஒரு போர்வைக்குள்ள இருந்தேன். ஆனா நானு அந்த பசங்களை விட்டுட்டு நான் வராம இருந்தேன்னா இன்னைக்கு விசுவாசிகளுக்கும் நான் இடரலா இருந்திருப்பேன். இந்த ஊழியக்காரங்களுடைய பையனே இப்படி இருக்கிறான், இவங்க வந்துட்டாங்க ஊழியம் பண்ண அப்படின்ட்டு அவங்களோட ஊழியத்துக்கும் நான் இடரலா இருந்திருப்பேன், விசுவாசிகளுக்குமே நான் இடரலா இருந்திருப்பேன். ஆனா இப்ப ஆண்டவர் அதுல இருந்து என்ன விலக்கி பாதுகாத்து இருக்கிறாருன்னு தான் நான் சொல்ல முடியும். சோ இதுதான் நீங்க பார்க்க முடியும், நீங்க உடனே என் ரிசல்ட்டை பார்க்க முடியாது. நீங்க வந்து எடுத்த உடனே நான் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள்ள வாழும்போது கண்டிப்பா வசனம் சொல்லுதுல, உலகத்துல உங்களுக்கு உபத்திரங்கள் உண்டு திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன். அது போலதான் உலகத்துல நம்மளுக்கு பிசிக்கலான ஒரு உபத்திரவம் அப்படின்ட்டு தான் இருக்கும்ட்டு இல்லை, மென்டலி நம்மள வந்து ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ் நம்மளுக்கு கொடுப்பாங்க. நம்ம ஆண்டவரை பத்தி பேசும்போது நம்மளை லிட்ரலா கிண்டல் பண்ணுவாங்க, இவன் வந்துட்டான்டா பாஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, வந்துட்டான்டா சாமியாருன்னு சொல்லுவாங்க, எதுனாலுமே சொல்லுவாங்க. பட் யூ ஹாவ் டு பி ஃபர்ம் இன் யுவர் ஃபெய்த், அதை வந்து நீங்க எப்பவுமே விட்டுடக்கூடாது. அது விட்டீங்கன்னா அதுக்கான கான்சிக்வன்சஸ் அதிகமா நான் சொல்ல முடியும். என்னுடைய லைஃப்லயே நிறைய கான்சிக்வன்சஸ் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ண முடியும், அவ்வளவு கான்சிக்வன்சஸ் இருக்கு. நான் முன்னாடியே நான் ஆண்டவரை வந்து நான் இன்னும் நான் வெளிப்படுத்திருக்கலாமோ மக்களுக்கு, என்னுடைய கேரக்டர் மூலமா என்னுடைய குணாதிசயத்தின் மூலமா நான் கிறிஸ்துவ வந்து வெளிப்படுத்திருக்கலாமோ, நான் இப்ப நான் ரிக்ரெட் பண்ற நிறைய காரியங்களை நான் சொல்ல முடியும் உங்களுக்காக. தேங்க்யூ தேங்க்யூ. ஸோ இவன் இப்படி இருந்த ஒரு லைஃப், ரெட்டை வேடம் போட்டுட்டு இருந்த ஒரு லைஃப் எப்போ ஆண்டவருக்குள்ள திடனா மாறிச்சது? நான் ஸ்கூல் முடிச்சு காலேஜ் முடிச்சதுமே எனக்கு சின்ன வயசுல இருந்து பாத்தீங்கன்னா ஊழிய அழைப்பு இருந்துச்சு. எப்படின்னா நான் அவ்வளவு சீக்கிரம் இந்த ப்ராஃபஸி அதெல்லாம் வந்து நம்பவே மாட்டேன். எனக்கு வந்து என்னுடைய லைஃப்ல ஒரு விஷயம் நடந்து அப்படின்றத வந்து யாராவது சொல்லி அதுக்கப்புறம் தான் நான் நம்ம அந்த மாதிரி ஒரு பர்சனா தான் நான் இருந்தேன். ஆனா என்னை பாக்குற நான் அவங்கள முன்ன பின்ன பாத்திருக்க மாட்டேன், எங்க அப்பா அம்மாவும் அவங்கள முன்ன பின்ன பாத்திருக்க மாட்டாங்க. ஆனா என்னை பார்த்ததுமே ஆண்டவர் என்ன ஊழியத்துக்கு அழைச்சிருக்கிறாரு, மெய்ப்பெண் ஊழியம் கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நான் வந்து என்ன பண்ணனா அதை சுத்தமா நம்பல நம்பல அப்படின்றதோடு கூட என்னுடைய எல்லாருமே நான் சொல்லியிருந்தேன்ல, எல்லாருமே சர்ச் மினிஸ்ட்ரி பண்றாங்க, ஸோ சர்ச்ல நடக்கிற ப்ராப்ளம் ஸ்ட்ரெஸ் இது எல்லாமே வந்து நான் பார்த்ததுனால எனக்கு சர்ச் சபை ஊழியமே வேணாம், அது ரொம்ப ஊழியனாலே ஒரு கஷ்டமான ஒரு இதுதான் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப தட்டி கழிச்சுட்டு இருந்தேன். அப்போ வந்து 10th முடிச்சதுமே எனக்கு கேட்டாங்க, டே நீ பைபிள் காலேஜ் போடா அப்படின்னா, இல்லை நான் படிக்கணும் அப்படின்னு. ஸோ 12th முடிச்ச உடனே பைபிள் காலேஜ் போடா அப்படின்னு, இல்லை நான் இன்ஜினியரிங் படிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் நான் படித்தேன். அந்த 4 வருஷம் முடிச்சதுக்கு அப்புறமே சரி இப்போவாச்சும் பைபிள் காலேஜ் போட, இல்லை நான் வேலை செய்யணும் அப்படின்னு சொன்னேன். எனக்கு அந்த பைபிள் சாரி என்னுடைய 12th முடிச்ச சாரி காலேஜ் முடிச்சதுமே மேல எனக்கு ப்ரொவிஷனல் சர்டிபிகேட் வந்துச்சு. வந்த ஒரு 2 மந்த்ஸ்ல எனக்கு நோக்கியால டெலிகாம் இன்ஜினியரா வேலை கிடைச்சது. அதுவுமே வந்து ஆண்டவர்களுடைய கிருபை தான் நான் சொல்லுவேன். எப்படின்னா என்னுடைய கிளாஸ்ல 52 பேர் இருந்தாங்க, அதுல நான் ஒருத்தன் மாத்திரம் தான் கோர் ஜாபுக்கே போனேன். நான் ரொம்ப படிக்கிற பையனா இல்ல, கோல்டு மெடலிஸ்ட்லாம் இருக்காங்க கிளாஸ்ல, பட் நான் ஒரு 65-70%ல தான் இருக்கிறேன். ஆனா எனக்கு ஒரு கோர் ஜாபே எனக்கு கிடைச்சதுனால நான் அந்த ஜாபுக்கு நான் போனேன். 1 இயர் கம்ப்ளீட் பண்ணேன். 1 இயர் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்த ஜாபுக்கு நான் வந்து என்னுடைய ரெசியூம் எல்லாம் கொடுத்து இன்டர்வியூ அட்டன் பண்றேன். அதுல நான் செலக்டும் ஆகுறேன். ஹுவாவே அப்படின்ற ஒரு கம்பெனில எனக்கு ஒரு நல்ல பேரோட நான் எனக்கு நான் செலக்டும் ஆயிட்டேன். நான் இந்த இந்த அந்த இந்த பீரியட்ல இருக்கிறேன், நான் வெயிட்டிங் பீரியட் வந்து 3 மந்த்ஸ் டைம் கொடுப்பாங்க நம்ம ரிசைன் பண்ணதுக்கு அப்புறம். அந்த வெயிட்டிங் பீரியட்ல நான் ஜாப் போயிட்டு பைக்ல வந்துட்டு இருக்கும்போது எனக்குள்ள யாரோ ஒருத்தவங்க பேசுற மாதிரி ஒரு கான்வர்சேஷன் எனக்குள்ளேயே பில்ட் ஆகுது. நீ வேலைக்கு போற, நீ நல்லா சம்பாதிக்கிற, ஒரு நல்ல ஒரு லைஃப் லீட் பண்ற. ஏன்னா என்னுடைய தாட் எல்லாமே எப்படிதான், நான் ஒரு நல்ல ஒரு லைஃப் ஸ்டைலை லீட் பண்ணணும். நான் எங்க வீட்டுல ஒரு கஷ்டமான சூழ்நிலை தான், ஆனா நான் அந்த கஷ்டமான சூழ்நிலையில எனக்கு எதனாச்சும் கிடைக்கல அப்படின்றப்போ நான் எங்க அம்மா கிட்ட எல்லாம் இப்படிலாம் சொல்லியிருக்கேன், நான் அம்பானி குடும்பத்துல பிறந்திருந்தா எவ்வளவு சந்தோஷமா இருந்திருப்பேன், என்னால இப்ப எதுவுமே வாங்க முடியலையே அப்படின்லாம் எங்க அம்மா கிட்ட எல்லாம் நான் பேசின ஒரு காரியம் உண்டு. ஆனா எனக்கு ஜாப் கிடைச்ச உடனே எனக்கு கிடைக்கிற காசுல லைஃப் ரொம்ப கம்மியா எங்க அம்மா கிட்ட கொடுத்துட்டு மத்த எல்லாமே நான் வந்து லாவிஷா செலவு பண்ணேன். அப்படி மீன்ஸ் இந்த பப் அந்த மாதிரி எல்லாம் போறது இல்லை,
சாப்பாட்டுக்கு செலவு பண்றேன். எங்கெங்கெல்லாம் புது புது ஹோட்டல் திறந்துருக்கிறாங்களோ போய் சாப்பிடுறது, நல்ல ட்ரெஸ் போடுறது, இப்படின்ற மாதிரிதான் பயங்கரமா எக்ஸ்ப்ளோர் பண்ற ஒரு ஆள் நான். ஸோ இப்படி இருந்து இந்த கான்வர்சேஷன் எனக்குள்ள போகுது. நீ வந்து நல்லா சம்பாதிக்கிற, நீ ஒரு நல்ல லைஃப் லீட் பண்ணணும்னு நினைக்கிற, எல்லாமே ரைட்டு தான். ஆனா நீ கொஞ்சம் யோசிச்சு பார்த்தியா, எத்தனையோ பேர் வந்து உனக்கு முன்ன பின்ன தெரியாதவங்களாம் ஆண்டவர் உன்னை ஊழியத்துக்கு அழைக்கிறாரு, ஆண்டவர் உன்னை ஊழியத்துக்கு அழைக்கிறாருன்னு சொல்றாங்களே, ஒருவேளை அது உண்மையா இருந்தா நீ என்ன பண்ணுவ அப்படின்ற மாதிரி எனக்குள்ள ஒரு கான்வர்சேஷன். லிட்ரலா நான் வந்து எனக்குள்ள யாரோ பேசுறாங்க, நான் அதுக்கு ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கு. அப்ப நான் சொல்றேன், ஆமா நான் உண்மையா இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு நானும் திருப்பி கேள்வி கேட்கிறேன். அப்ப எனக்குள்ள இன்னொரு ஒரு கேள்வி எழும்புது, என்னன்னா இப்ப நீ ஒர்க் பண்ற, ஃபைன், நீ ஒரு 35 வருஷம் உன்னுடைய இன்னொரு 10 வருஷம் ஒர்க் பண்ற, ஒரு 35ல நீ ஊழியத்துக்கு வரனே வச்சுப்போம். ஊழியத்துக்கு அந்த டைம்ல வரும்போது உனக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்? சரி, உனக்கு அப்படி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலுமே ஆண்டவர் உனக்கு கிருபையே தராருன்னு வச்சுக்கோ, ஊழியத்தை நடத்த. ஆனா ஆண்டவர் உனக்குன்ட்டு ஒரு திட்டத்தை வந்து அவர் ஆதீனத்திலேயே வச்சிருக்கிறார்ல, அந்த திட்டத்தை தான், அந்த திட்டத்தை உண்மையில வச்சு உன் மூலமா தான் அந்த திட்டத்தை அவர் நிலைவரப்படுத்தணும்னு நினைக்கிறாரு. ஆனா நீயே அந்த டைம் டிலேக்கு நீயே காரணமா இருக்கிறியா, அப்படி பண்றது சரியா அப்படின்ற எனக்கு ஒரு கேள்வி வந்துச்சு. சரி, நான் இப்ப என்ன பண்ணட்டும் இப்படின்றதுதான் என்னுடைய யோசனை. நீ இப்போ வந்தனா உனக்கு அநேக ஊழியத்துல நிறைய காரியத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுப்பாரு. சீக்கிரமா அவர் என்னென்ன காரியத்தை செய்ய ஆசைப்படுறாரோ ஓ மூலமா ஆண்டவர் செய்வாரே, நீ ஊழியத்துக்கு ஒப்பு கொடு அப்படின்ற மாதிரி எனக்குள்ள ஒரு கான்வர்சேஷன். என்னை யாருமே ஃபோர்ஸ் பண்ணல. எங்க அம்மா என்கிட்ட எப்பவுமே சொல்லுவாங்க, நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன், நீயே ஊழியத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நான் எங்க அம்மா கிட்ட போயிட்டு நான் சொன்னேன், நான் ஊழியத்துக்கு போகலான்ட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்குறேன். இந்த ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் எங்க எனக்கு ஊழியத்துக்கு போகணும் அப்படின்ற ஒரு கேள்வி. சரி, சயாக்ஸ் போலாம் அப்படின்ற, பைபிள் படிக்கலாம், பைபிள் பத்தி நிறைய நம்ம தியாலஜிக்கெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சரி பைபிள் காலேஜ் போலாமா அப்படின்னு நான் யோசிச்சேன். அப்ப என் அண்ணன் என்ன சொன்னா, இல்லடா நீ வந்து ஜேம்ஸ் மினிஸ்ட்ரி போ, அகஸ்டின் ஜெபகுமார் அப்படின்ட்டு பீகார்ல ஒருத்தர் இருக்காரு, அவருடைய மினிஸ்ட்ரியில நீ ஜாயின் பண்ணு. எனக்கு இப்போ ரொம்ப டைலமால இருக்கிறேன், சரி நம்ம சயாக்ஸ் போலாமா இல்ல ஜேம்ஸ் மினிஸ்ட்ரி போலாமா அப்படின்ற ஒரு டைலமால இருக்கும்பொழுது நான் எங்க சொன்னேன், சரி ரெண்டு இடத்துக்கும் நான் மெயில் போடுறேன், யார் என்கிட்ட ஃபர்ஸ்ட் ரிப்ளை பண்றாங்களோ அவங்க இடத்துக்கு நான் போறேன், அது வந்து ஆண்டவருடைய சித்தமா நான் வந்து பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரேயர் பண்ணிட்டு எங்க பாட்டிக்கிட்டே நான் போய் ப்ரேயர் பண்ணேன். ப்ரேயர் பண்ணும்போது அவங்க வந்து ஆண்டவர் வந்து எப்படி எத்தியோப்பியா மந்திரியுடைய ரதத்துல பிலிப்பை ஏற்றி கொண்டு போய் அந்த சுவிசேஷத்தை சொல்ல சொன்னாரோ அதே போல ஆண்டவர் உன்னை பயன்படுத்துவாருன்னு சொல்லி ஜெபம் பண்ணி விட்டாங்க. கரெக்டா எனக்கு நான் மெயில் போட்டு கரெக்டா ஒரு 2 டேஸ்ல எனக்கு ஜேம்ஸ்ல இருந்து கால் வந்து, இந்த மாதிரி ஒரு ஜேம்ஸ் இங்கிலீஷ் ஸ்கூல் வந்து டுத்தில இருக்கு, நீங்க அங்க டீச்சரா இது பண்ணிட்டு நீங்க ஊழியர் செய்யுங்க அப்படின்ற மாதிரி ஒரு கால் கொடுத்தாங்க. சரி ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி போலாம், ஆனா எப்படி போறதுன்னு எங்களுக்கு தெரியல. ஏன்னா நார்த் இந்தியானா தெரியும், ஒரு ட்ரெயின் இல்ல ரெண்டு ட்ரெயின் 24 மணி நேரம் ஆகும் இல்ல 2 நாள் ஆகும், ஸோ எப்படி போறதுன்னு எனக்கு ஐடியா இல்லை. அப்போ நான் எங்க பாட்டி கிட்ட போயிட்டு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எப்படி போறதுன்னு எனக்கு தெரியல, 2 நாள் ஆகும்ன்றாங்க, வேற எதுனா சீக்கிரமா போற டிரான்ஸ்போர்டேஷன் இருக்கா அப்படின்றத பாத்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு எங்க அம்மா கிட்ட சொன்னேன். அப்ப எங்க பாட்டி சொன்னாங்க, இரு நான் மும்பைல ஒருத்தருடைய தெரிஞ்சவங்களுடைய கான்டாக்ட் இருக்கு, நான் வேணா கேட்டு பாக்குறேன் அப்படின்ட்டு அவங்க கான்டாக்ட் கேட்டு சொன்னாங்க. இந்த மாதிரி என் பேரை வந்து ஊழியத்துக்கு போகணும்னு இருக்கிறான் அப்பா, ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துருக்கிறான், இந்த மாதிரி இந்த இடம் சொல்றாங்க எப்படி போறது அப்படின்ட்டு. அப்போ அவர் நான் அவர் செக் பண்ணிட்டு எங்களுடைய எல்லாருடைய நேம் அண்ட் ஏஜ் வந்து வயசை வாங்கிட்டு அவரே போறதுக்கு திருப்பி எங்க பாட்டி எங்க அண்ணன் எங்க அம்மா ரிட்டர்ன் வர்றதுக்கு ஃபிளைட் டிக்கெட் அவரே புக் பண்ணி கொடுத்துட்டார். எனக்கு இப்ப வரைக்குமே அது யாரு அவர் பேர் என்னன்னு எனக்கு இப்ப வரைக்குமே தெரியாது. இன்னொன்னு என்னுடைய 23வது வயசுல அதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் ஃபிளைட் டிராவலாவே இருந்துச்சு. ஸோ ஆண்டவர் அந்த அளவுக்கு என்ன கிருபையா என்னுடைய ஊழியத்துல வந்து அவர் நடத்தி கொண்டு போனாரு. அங்க போயிட்டு நான் டுதியில பைபிள் எடுத்து நான் படிக்கும்போதுதான் அநேக காரியத்தை வந்து ஆண்டவர் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஒரு சில டைம்லாம் ஒண்ணுமே புரியாது, இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னே எனக்கு புரியாது. அப்பெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்துல உட்கார்ந்து ஆண்டவர் இந்த வசனம் என்ன சொல்லுது அப்படின்ற எனக்கு சொல்லுங்க,
அப்படின்னு சொல்லி வசனத்தை கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா படிக்கும் பொழுதுதான் ஆண்டவர் வந்து அநேக காரியங்களை வந்து எங்களுக்கு வெளிப்படுத்தினாரு. அதன் மூலமா தான் என்னுடைய வாழ்க்கைய வந்து நான் ஆவிக்குரிய வாழ்க்கையை நான் மேம்படுத்தவும், அது மாத்திரம் இல்ல எப்படி ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைய நான் வாழணும் அப்படின்றத வந்து பைபிளை வச்சுதான் நான் கண்டுபிடிவேன். ஐ மீன் நான் நடந்துட்டு இருக்கிறேன் இப்ப வரைக்குமே, அதை வச்சுதான் நான் யூனோ ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன். அதுதான் நம்மளுக்கு ஒரு ரூல் புக்காவே நான் பாக்குறேன் என்னுடைய வாழ்க்கையில. இதுதான் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு டிரான்சிஷன் வந்து இங்கதான் எனக்கு நடந்துச்சு. ஆமா ஒரு அந்த வண்டர்ஃபுல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இமானுவேல். ஸோ எப்படி ஒரு நமக்கு விருப்பம் இல்லாத ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம் இல்லையா? நீங்க என்னதான் சொன்னாலும் வேர்ல்ட்ல வந்து நமக்கு பிளெஷர் இருந்தாலும் அதோட கூட சேர்ந்து பலவிதமான பயங்கள் இல்லையா? யாரும் நம்மள பாத்திரக்கூடாது, ஆண்டவர் என்ன நினைப்பாரு, நம்ம ஆமா கற்றுக்கொண்ட காரியங்கள் உள்ளுக்குள்ள ஒரு போராட்டம், என்ன இருந்தாலும் இட் இஸ் லைக் ஒரு மரங்களை நம்ம தூக்கி சுமந்து கூட கண்டிப்பா சுமந்துட்டு இருக்க மாதிரி ஒரு வாழ்க்கை. ஆனாலும் பிசாஸ் வந்து அது ஒரு அந்த மெடிசனுக்கு வெளியில ஒரு ஸ்வீட் கோட்டிங் கொடுத்திருக்கிற மாதிரி நமக்கு ஒரு கண்டிப்பா ஸ்வீட் கோட்டிங்கா கொடுத்திருந்தா, பட் அதுல இருந்து ஒரு கம்ப்ளீட் டெலிவரன்ஸ் எடுத்து ஒரு மாய்மாலமான வாழ்க்கை வாழாதபடிக்கு ஒரு பிரயோஜனமான ஒரு வாழ்க்கையா கர்த்தர் கரத்துல இருக்கிற ஒரு பாத்திரமா நீங்க ஃபீல் பண்ணும்போது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அண்ட் இந்த டிரான்சிஷன் பார்க்கும்போது ஆண்டர் எவ்வளோ நல்லவர், எவ்வளோ நேர்த்தியா காயின்ஸ் கண்டிப்பா பண்ணி உங்க லைஃப்ல இந்த டிரான்சிஷன் கொண்டு வந்திருக்காருன்னு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ நம்ம அடுத்து இதுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி, இப்ப நீங்க வந்து ஒரு கஷ்டப்பட்ட ஒரு குடும்பத்துல, நான் ஒரு அம்பானி குடும்பத்துல பிறந்திருக்க கூடாதா அப்படின்னு யோசிச்சு இருந்த ஒரு சிச்சுவேஷன் தான். ஆனா நல்ல ஒரு லூக்ரேட்டிவா ஒரு சேலரியோடு கூட உங்களுக்கு ஜாப் கிடைக்குது. இப்ப இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கிற பிள்ளைங்க கையில பணம் பார்த்த உடனே எப்படி அவங்க இருக்கணும், அந்த ஃபினான்ஸ் ஒரு ஆஸ் அ டீன் ஆர் ஆஸ் யூனோ ஒரு யூத் ஏர்லி 20ஸ்ல இருக்கிறவங்க, ஒன்ஸ் தே ஸ்டார்ட் ஏர்னிங், அவங்க பணத்தை குறிச்சு எப்படி அவங்க எச்சரிக்கையா இருக்கணும்னு ஒரு ஃபியூ வேர்ட்ஸ்ல நீங்க சொல்லுங்க, அதுக்கப்புறம் வில் கண்டினியூ வித் யுவர் டெஸ்டிமோனி. முடிஞ்ச அளவுக்கு நம்முடைய ஆசைகளை வந்து அடக்க பார்க்கணும். ஆசைகள் இந்த சென்ஸ் என்னையே நான் வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளா சொல்ல முடியும். எனக்கு வந்து வாட்ச் ரொம்ப பிடிக்கும். எப்படின்னா எனக்கு அட்லீஸ்ட் ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்ச் இல்லை 6 மந்த்ஸ்க்கு ஒரு வாட்ச் வந்து நான் வாங்கணும். எனக்கு வந்து லாஸ்ட் இயர் வரைக்குமே அந்த ப்ராப்ளம் இருந்துச்சு. நான் லாஸ்ட் இயர்ல கூட எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு வாட்ச் வாங்கினேன்னு நினைக்கிறேன், இஃப் ஐ எம் நாட் ராங். அது அது மேல எனக்கு ரொம்ப கிரேஸாவே, நான் ஒரு பாயிண்ட்ல வந்து நான் வந்து ஊழியத்துக்கு வர காசா இருந்தாலுமே அந்த காசை சேர்த்து வச்சு, அது ரொம்ப மினிமல் தான், நான் ரொம்ப நிறைய காசுலாம் எனக்கு வராது, பட் அந்த மினிமல் காசை நான் சேர்த்து வச்சு ஓகே ஒரு வாட்ச் வாங்கணும், இதுதான் என்னுடைய இதுவாகவே இருந்துச்சு. அப்போ நான் வந்து யோசிச்சேன் இது வந்து கரெக்டா நம்ம பண்றது. ஏன்னா நம்ம தமிழ் இந்த இதுலயே பழமொழியிலேயே ஒன்று இருக்கும், அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சுன்ற மாதிரி நம்ம ரொம்ப ஆசைப்பட்டு பட்டு அது எனக்கு ஒரு பாயிண்ட்ல என்ன ஆயிடுச்சுன்னா நான் அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஊழியத்துக்கு நான் மற்றவங்களுக்கு ஊழியத்துக்காக இந்த பணம் பிரயோஜனமா இருக்கிற இடத்துல இல்ல நம்ம ஒரு வாட்ச் வாங்கிடலாமே. ஸோ இப்படி என்னுடைய இது வந்து இப்படி இருந்துச்சு. வென் இட் கம்ஸ் டு யூத், இந்த பணத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்ற போது நீங்க அதை வந்து ஒரு ஒரு ஆப்ஜெக்டா பாருங்க, அது ஒரு மெட்டீரியலா பாருங்க, அதுதான் எல்லாம் அப்படின்றத நீங்க பார்த்தீங்கனாலே அந்த இடத்துல வந்து நம்ம ஆண்டவரை வந்து நம்ம அங்கே மறந்துடுவோம். எல்லா இதுக்குமே வந்து முன்னாடி நம்ம ஆண்டவரை வைக்கிறத வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறது இட்ஸ் அ குட் திங். ஏன்னா இப்போது நீங்கள் யூத்தாக இருக்கிறீங்க, ஒரு ஒருவேளை நீங்கள் ஆண்டவர் வந்து உங்களை ஊழியத்துக்கு அழைக்கிறாருன்றப்போ நீங்கள் பணத்தை அந்த மெட்டீரியலை அந்த மெட்டீரியல் பிளெஸ்ஸிங்கை நீங்கள் ரொம்ப எம்ஃபசைஸ் பண்ணி உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களை கொண்டு ஊழியத்துல கஷ்டமான சூழ்நிலை வரும். நான் ஊழியத்துல கஷ்டமான சூழ்நிலை வராதுன்றதை நான் சொல்ல முடியாது. நீங்க எப்பவுமே வந்து எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிரும்ன்றத வந்து நான் வந்து கண்டிப்பா நான் சொல்ல மாட்டேன். ஆண்டவர் ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலைக்குள்ள கொண்டு போவார். அந்த டைம்ல நீங்க வந்து இந்த பணம் எனக்கு இவ்வளவு நான் இது பண்ணிட்டு இருந்தேன், ஏன்னா நான் அப்படி யோசிச்சேன், ஐயோ எனக்கு இவ்வளவு காசு வந்துருந்துச்சு, நான் இவ்வளவு நல்லா வாழ்ந்திருக்கலாமே, நான் ஏன் இந்த மாதிரி ஊழியத்துக்கு வந்து நான் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கணும் அப்படின்லாம் நான் யோசிக்கும் பொழுதுலாம் ஆண்டவர் அநேக மக்களை கொண்டு என்கிட்ட பேசியிருக்கிறாரு. ஆனா நான் இப்போ ரொம்ப
சொற்ப நாளுக்கு முன்னாடிதான் நான் வந்து அதை நான் வந்து உணர்ந்து கொண்டேன். மெட்டீரியல் பிளெஸ்ஸிங்கை வந்து நம்ம ரொம்ப நம்மளுடைய வாழ்க்கையில எம்பசைஸ் பண்ணியோ இல்லை அதன் மேல ரொம்ப தாகமா இருக்கவே கூடாது. நம்மளுடைய எல்லாமே ஒரு ஒரு ட்ரெஸ் வாங்குறதா இருக்கட்டும் இல்லை நம்மளுடைய தேவைகள் எதுவா இருக்கட்டும் அது ஆண்டவர் கையில இருந்து ஆண்டவர் கையில இருந்து கேட்டு வாங்குற மாதிரி நம்ம பிராக்டிஸ் பண்ணிக்கணும். ஒரு சிம்பிள் ஜபம் கூட பண்ணுங்க. நான் வந்து அப்படிதான், நான் என்னுடைய தேவைகளை நான் வந்து ஜஸ்ட் ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன். சொல்லிட்டு நான் அது கூடவே ஒரு டிஸ்க்ளைமர் மாதிரி நான் சொல்லுவேன், ஆண்டவரே ஆகிலும் உம்முடைய சித்தம் வந்து என்னுடைய வாழ்க்கையில நடக்கட்டும்ப்பா, எனக்கு எதுவுமே வந்து என்னுடைய யோசனையோ என்னுடைய சித்தமோ நடக்கக்கூடாது, நானா என்னுடைய தேவையை சொல்லிடுவேன். நான் ரொம்ப இந்த அப்பா அம்மாவை வந்து ப்ளீஸ் பண்ற மாதிரி தான் ஆண்டவர்கிட்ட என்னுடைய தேவையை சொல்லிடுவேன். பட் எண்ட் ஆஃப் தி டே, லார்ட், இட்ஸ் யோர் வில். ஸோ அது போலதான் நீங்க இப்போ ரொம்ப சின்ன வயசுல, இப்பெல்லாம் 20 வயசுல 19 வயசுலயும் பிசினஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி நிறைய பசங்க பயங்கரமா சம்பாதிக்கிறாங்க, 20 லேக்ஸ் 30 லேக்ஸ்லாம் பயங்கரமா சம்பாதிக்கிறாங்க. பட் யூ நீட் டு ஹாவ் ஒன் இன் யுவர் மைண்ட், என்னன்னா மணி வந்து ஆண்டவருக்கும் நமக்கும் உள்ள ஒரு பேரியரா இருக்கவே கூடாது. ஏன்னா ஒன்ஸ் காசு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களால எல்லாமே வாங்க முடியும். நான் வாங்க முடியாதுன்னு சொல்ல முடியாது, எல்லாமே நீங்க வந்து ஒரு நல்ல ஒரு லைஃப்பை லீட் பண்ணலாம். ஆனா நீங்க அந்த காசை ஒன்ஸ் நீங்க பார்த்துட்டீங்கன்னா ஆண்டவரோடு உள்ள ரிலேஷன்ஷிப், அந்த டைமை வந்து நீங்க ரொம்ப இழந்துருவீங்க. அந்த டைம் பாதிக்கப்படாம நீங்க வந்து ஒரு ஒர்க் பண்ணி மணி ஏர்ன் பண்ணா பரவாயில்ல, ஆனா நீங்க காசுக்காக நான் என்னுடைய மொத்த டைமையும் நான் அதுல இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லும்போது தேர் கம்ஸ் அ ப்ராப்ளம் அண்ட் தட் வில் பிகம் அ ஒரு ஐடல் வர்ஷிப்பா மாறும். ஸோ அதனால மணியை வந்து நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும், அது உங்களை டாமினேட் பண்ணக்கூடாது, நீங்க அதை டாமினேட் பண்ணணும். நிறைய இந்த ஃபினான்ஸ் இது பண்றவங்களாம் இதை தான் சொல்லுவாங்க, பணத்தை வந்து பணம் உன்னை ஆளக்கூடாது, நீ பணத்தை ஆளணும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தான் நீங்க பணத்தை வந்து ரொம்ப டாமினேட் பண்ணி வச்சுக்கோங்க, ஆண்டவர் உங்களை டாமினேட் பண்ற மாதிரி ஒரு பொசிஷன்ல நீங்க இருங்க, அப்போதான் ஒரு பணத்தையும் இதையும் கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நீங்க நடக்க முடியும். அழகா சொன்னீங்க இமானுவேல். ஸோ ஆண்டவர் நம்மளை நம்பி பணம் கொடுக்கும் போது அந்த பணத்தை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றது கம்ப்ளீட் டாமினன்ஸ் கர்த்தருடைய கண்ட்ரோலுக்குள்ள நம்ம ஒப்பு கொடுப்போமே ஆனால் கிடைக்காத ஒரு பொருள் கிடைச்ச மாதிரி நம்ம இஷ்டத்துக்கு படி நம்ம செலவு பண்ணாதபடிக்கு அதை கர்த்தருடைய கண்ட்ரோலுக்குள்ள நம்ம வைப்போனா உண்மையிலே அது நமக்கும் அநேகருக்கும் ஆசிர்வாதமா இருக்கும். ஸோ அழகா சொன்னீங்க, அது ஒரு மெட்டீரியலை தான் பார்க்கணும், அது ஒரு ஐடல் ஆக்கக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ இவ்வளோ நேரம் நம்ம உங்களுடைய சாட்சி நம்ம பார்த்துட்டு இருந்தோம், எப்படி ஒரு நல்ல ஸ்பிரிச்சுவல் ஃபேமிலியில வளர்க்க பட்டாலும் ஒரு ஹிப்போக்ரட்டிக் லைஃப் வாழ்ந்துட்டு இருந்த உங்களை கர்த்தர் எப்படி சந்திச்சாரு, எப்படி அந்த பாவத்துல இருந்து ஆண்டருக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கையில இருந்து அழக தூக்கி எடுத்து, ஒரு கிராஜுவல் டிரான்சிஷனாலும் அழக தூக்கி எடுத்து இன்னைக்கு ஆண்டருடைய ஊழியத்துல நிலைநிறுத்திருக்காரு. ஒரு நல்ல லூக்ரேட்டிவ் சேலரி, ஆக்சுவலா நல்ல படிப்பு எல்லாமே ஆண்டர் கொடுத்திருந்தோம், பணம் சம்பாதிக்கணும், உலகத்துக்காக வாழணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இல்லாம கர்த்தருடைய அழைப்பை பெற்றோடனே அதை தூக்கி போட்டுட்டு நீங்க மூணு நேர ஊழியத்துக்குள்ள வந்தீங்க. அநேக காரியங்கள் நம்ம பேசிட்டு இருந்தோம், தொடர்ந்து நம்மளோடு கூட ஒரு பேனல் இணைஞ்சிருக்கிறாங்க, அவங்க ஒரு சில கேள்விகள் வச்சிருக்கிறாங்க. ஸோ அந்த கேள்விகள் என்ன, அதுக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்க அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ முதலாவது நான் பிரகாஷோட குவெஸ்டியனோட ஆரம்பிக்க விரும்புறேன். பிரகாஷ், சண்டையான சர்ச் போனோம் பேப்டிசம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இது இருக்குன்னு சொல்லிட்டு, இப்ப இந்த மாதிரி அவங்களுக்கு நீங்க வந்து எக்ஸ்ட்ராக்கு நீங்க என்ன சொல்றீங்க, எப்படி அவங்க வந்து ஊழியத்துக்குள்ள வரணும்? பாத்தீங்கன்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து இட்ஸ் மஸ்ட் இன் கிறிஸ்டியன் லைஃப், அதை வந்து நம்ம தவிர்க்கவே முடியாது. இப்போ நார்மலாக நீங்கள் ஒரு கிரிக்கெட்டில் போயிட்டு, நம்ம ஒரு நார்மலாக நீங்கள் ஒரு கிரிக்கெட் விளாட்றீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட, நீங்கள் வந்து ஒரு பையன் வந்து போர் அந்த பவுண்ட்ரி கிட்ட போயிட்டு கேட்ச் பிடிச்சிட்டு இல்லை இல்லை நான் வந்து அவுட்டுன்னெலாம் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாலை நான் தூக்கி போட்டேன், கேட்ச் பிடிச்சிட்டு நான் தூக்கி போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவுட் இல்லை அப்படின்ட்டு பேட் ஆடுறவங்க வந்து சொன்னாங்கன்னா நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணிப்பீங்களா? அவன் கேட்ச் பிடிச்சிட்டு இவ்வளோ செகண்ட் வச்சுருந்தாலே அவங்க வந்து அவுட்டு, ரைட்? அதுதான் அந்த கிரிக்கெட்டோடைய டேர்ம் நினைக்கிறேன், அந்த ரெகுலேஷன். அந்த இடத்துல வந்து அவன் சண்டை போட்டு இல்லை இது ரூல்லையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணும்போது நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இதுதான் கிரிக்கெட்டுடைய ரூல்ஸ் அப்படின்னு சொல்லுவீங்க. ஈவன் ஒரு ஒரு டிராஃபிக் சிக்னல் போங்களேன்,
நீங்க ரெட் சிக்னல் இருந்து கொஞ்சம் கிராஸ் பண்ணிட்டீங்கனாலே என்ன பண்ணிடுவாங்க, இப்பெல்லாம் ரொம்ப டெக்னாலஜிலாம் டெவலப் பண்ணதுனால அந்த அந்த ஜீப்ரா லைனை கிராஸ் பண்ணாலே உங்களுக்கு செலான் வீட்டுக்கு வந்துடுது. ஸோ நார்மல் ஒரு ஒரு கேம்ஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஒரு கவர்மெண்டோடைய இந்த சிக்னல் இதுவாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. ஈவன் இந்தியாவில் வந்து கான்ஸ்டியூஷன் இருக்குது, கரெக்டாக இது இது பண்ணனா இது இது பண்ணணும். ஈவன் யூடியூபுக்குமே வந்து ஒரு இது இருக்கு, என்ன சொல்றது, ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு, இந்தந்த கண்டென்ட் போடணும், இந்தந்த கண்டென்ட் போடக்கூடாது, இந்தந்த இந்தந்த வேர்ட்ஸ் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை நீங்க ஃபாலோ பண்ணும்போது ஒய் கான்ட் யூ ஃபாலோ த ரூல்ஸ் இன் கிறிஸ்டியன் லைஃப் ஸ்டைல்? ஸோ இட் இஸ் வெரி மஸ்ட் இன் கிறிஸ்டியன் லைஃப் ஸ்டைல். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இல்லாமல் நம்ம வந்து வாழவே முடியாது. நம்ம எப்படி வேணாலும் இப்போ வந்து மேபி யூத் வந்து இப்போ ரொம்ப யூனோ இந்த யூத்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு வல்னரபுளான ஏஜ். அதை வந்து இப்போ இருக்கிற ஒரு கிறிஸ்டியன் கம்யூனிட்டி வந்து ரொம்ப அதை அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நோ, இட்ஸ் நாட் ரைட். நமக்குன்ட்டு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது, அதை நீங்கள் படிக்கணும். அதை படித்து அதை வந்து வசனத்தை நீங்கள் படிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆண்டவர் வந்து அதுலேயே எல்லாமே கொடுத்துட்டார். ஒரு மேனுவல் புக் மாதிரி தான் அது. அது நீங்கள் படிச்சிங்கனாலே போதும் நம்ம எப்படி ஆண்டவருக்குள்ளே வளரணும். ஏன்னா வசனமும் அதுதான் சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். நிறைய பேர் சொல்லுவாங்க ஆண்டவரை வந்து நீங்கள் ஃப்ரெண்டாக எடுத்துக்கலாம், ஆண்டவர் வந்து உங்களுக்கு அப்பா அம்மா, ஆண்டவர் வந்து தகப்பனே, ஆண்டவர் வந்து தாய் போல, அப்படி இப்படின்ட்டு எல்லாமே சொல்லலாம். பட் எண்ட் ஆஃப் தி டே இஸ் காட். அவர் கொடுக்க வேண்டிய கனத்தையும் மரியாதையையும் நம்ம கொடுத்தே ஆகணும். நம்ம ஒரு சபைக்குன்னு வரும்போது சபைக்குன்ட்டு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து இருக்கு. இப்போ அதை நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறதில்ல, பட் வி ஹாவ் டு ஃபாலோ. பரிசுத்த நாளை வந்து நம்ம பரிசுத்தமாக தான் ஆசரிக்கணும், அந்த ஓய்வு நாளை பரிசுத்தமாக தான் ஆசரிச்சாகணும். அதில் வந்து நான் வந்து இங்கே என் ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறேன், நான் வந்து எனக்குன்ட்டு ஒரு ஆஃபீஸில் வேலை இருக்குது, நான் அதுக்கான நான் வந்து சபையை விட்டுட்டு நான் அங்கே தான் போவேன் அப்படின்றப்போ நீங்கள் எதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறீங்க நீங்களே சொல்லுங்கள். பிதாவானால் எனக்கு உண்டான கணம் எங்கே? லிட்ரலி காட் இஸ் ஆஸ்கிங் யூ. ஸோ அப்போ நீங்க ஆண்டவரை தவிர்த்து அந்த ஓய்வு நாளில் எதுக்கு ப்ரையாரிட்டைஸ் கொடுத்தாலுமே அது விக்கிரக ஆராதனையா மாறுது, ஆண்டவருக்கு முன்னாடி சாபமா இருக்கு. ஸோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும்ப்பா, வேற வழி இல்லை. தேங்க்யூ. தேங்க்யூ பிரகாஷ். ரொம்ப அருமையான ஒரு க்வெஸ்டியன். இன்னைக்கு நிறைய வாலிப பிள்ளைகளுக்கு தேவையான ஒரு காரியம், நீங்க சொன்னது போல நிறைய வாலிப பிள்ளைகள் இன்னைக்கு பாலிக பிள்ளைகளை என்கரேஜ் பண்ணுறதுக்காக நீங்க எப்படி வேணாலும் வாழலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அவங்க ஃபாலோ பண்ணது நல்ல ஒரு ஸ்ட்ராங் வேர்ட் நீங்க யூஸ் பண்ணீங்க. அது அவங்களுக்கு சாபமா இந்த நாட்கள்ல மாறிக்கொண்டிருக்காங்க. நம்ம ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க அழைக்கப்பட்டவங்க அந்த ஆசீர்வாதத்தை நம்ம சுதந்திரித்து கொள்ளணும்னா வாலிப பிள்ளைகள் நமக்கு வேதத்துல கொடுத்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும். அண்ட் பாஸ்டர் ரொம்ப அழகா சொன்னாங்க, நீங்களே எடுத்து அதை வாசிங்க. உங்களுக்கு சபையில போதிக்கப்படுது, பேரண்ட்ஸ் போதிக்கிறாங்க, நீங்க எடுத்து வேதத்தை வாசிங்க. கர்த்தர் கண்டிப்பா உங்களுக்கு அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ஹார்ட்டை கர்த்தர் கொடுப்பாரு, அதுவே ஆசீர்வாதத்துக்கான ஒரு வழி. நல்ல ஒரு க்வெஸ்டின். நம்ம அடுத்து வில் மூவ் டு ஜோஷ் உடைய கேள்வி. ஜோஷ், என்னோட க்வெஸ்சன் என்னன்னா, நம்ம நிறைய டிசிஷன் எடுக்கிறோம், ஆனா அந்த டிசிஷன் எல்லாத்துலயும் நம்ம சோமா நிக்கிறது இல்ல, அது அப்படியே பாதியிலே போயிடுது. அது எப்படி நான் நம்ம சோமா இருக்கிறது அந்த டிசிஷன்ல? இந்த ஹியூமனுடைய மைண்ட் செட் வந்து பவுல் ஒரு இடத்துல சொல்லுவாரு, மாம்சத்துக்கும் ஆவிக்கும் நித்தமும் போராட்டம் உண்டு அப்படின்ட்டு. நம்ம மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து மினிஸ்ட்ரிக்குள்ளே, நான் மினிஸ்ட்ரிக்குள்ளே வரும்பொழுது பார்த்தீங்கன்னா பயங்கரமாக எனக்கு ஃபினான்ஷியலில் தான் ரொம்ப அடி வாங்கினேன் நான். ஏன்னா ஒரு நல்ல ஒரு ஜாப்ல இருந்தேன், சரி என்னுடைய இதெல்லாம் என்னுடைய தேவை எல்லாமே சந்திக்கப்படணும்னு பார்க்கும்பொழுது இந்த கோவிட் டைம்ஸ்லலாம் ரொம்ப ஃபினான்ஷியல் கன்ஸ்ட்ரெயின்குள்ளே நான் பயங்கரமாக போயிட்டு இருந்தேன். அப்போது நான் வந்து ஆண்டவர்கிட்ட என்ன ஆண்டவரே இப்படி இருக்குது அப்படின்ட்டு நான் கேட்டு நான் ஜெபம் பண்ணி என்ன இது பண்ணாலுமே ஆண்டவர் வந்து அவருடைய கிருபையை வந்து எனக்கு ஒரு ஒரு நாளும் கொடுத்தார். நான் என்னுடைய ஊழியத்தின் பாதையில், என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில, நான் எடுத்த டெசிஷன்ல ஃபேர்மா இருக்கிறதுக்கு. நான் ஒரு இன்சிடென்ட் கூட என்னுடைய வாழ்க்கையிலன்னு சொல்ல முடியும். நான் இந்த கோவிட் டைம்ல ஒரு வாட்டி நான் ஜாபுக்கு எல்லாமே அப்ளை பண்ணிட்டு, சரி நம்ம ஒரு ஜாப் போயிட்டு இருக்கலாம், லைக் நைட் டைம் ஜாப், அந்த என்ன சொல்லுவாங்க
லேட் நைட் ஜாப், அது எனக்கு அந்த கார்பரேட் டேர்ம் எனக்கு தெரியல. ஸோ நான் அந்த நைட் ஷிஃப்ட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சிஸ்டம் வாங்கிட்டேன், ஹெட்செட் வாங்கிட்டேன், எல்லாமே நான் வாங்கிட்டு சரி நம்ம இதுக்குன்ட்டு நெட்டுக்காக நம்ம ஒரு மாடம் மாதிரி வாங்க போகலான்னு சொல்லி எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க வோடாஃபோன் ஷோரூம் போனேன். அந்த இடத்துல நான் போகும்பொழுது அந்த அங்கே உட்காந்துட்டு இருந்தவரை நான் வந்து அப்போ தான் பார்க்குறேன், எனக்குமே அவருக்குமே எந்த ஒரு இதுவுமே இல்லை. அவர் என்கிட்ட என்ன வேணும் அப்படின்ட்டு அங்கே இருக்க அந்த எக் அந்த அங்கே வேலை செய்கிறவங்க வந்து என்கிட்ட கேட்குறாங்க. அப்போ கேட்கும்பொழுது நான் அவங்கக்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி எனக்கு ஒரு மாடம் வேணும் அப்படின்னு கேட்டோன்னா அவர் எங்கள் பேர்லாம் கேட்டார். அப்போ நான் இம்மானுவேல் அப்படின்னு சொன்னேன். ஓ இம்மானுவேல், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார், அவர் எல்லா நாளுமே உங்களோடு இருக்கிறார், ஆண்டவருடைய ஊழியத்தை நல்லா செய்யுங்க அப்படின்ட்டு. எனக்கு செம்ம ஷாக்கு, என்னடா இவர் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறாரு செய்யுங்க அப்படி இப்படின்னு சொல்கிறாரு, எனக்கு ஒன்றுமே புரியல, இவர் நான் முன்ன பின்ன பார்த்தது கூட இல்லை, இவர் என்ன திடீர்னு சொல்கிறாரு அப்படின்னு. ஓ அப்படியா, ஓகே நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டார். நான் மினிஸ்ட்ரி பண்ணுறேன். நல்லா பண்ணுங்க, நல்லா பண்ணுங்க, ஆண்டவர் உங்களை கொண்டு பலத்த காரியத்தை செய்வார் அப்படின்னு சொல்கிறார். எனக்கு அப்போ பயங்கரமாக இருதயத்தில் நான் குத்தப்பட்டேன், எனக்கு ரொம்ப கன்விக்ட் ஆன ஆண்டவர் லிட்ரலாக என்கிட்ட பேசுகிறாரு, இவர் மூலமாக ஆண்டவர் என்கிட்ட பேசுகிறாரு, ஆண்டவர் என்னை கொண்டு ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாரு, நான் அதுக்கு கலப்பையில் கை வச்சுட்டேன், நான் பின்னிட்டு பார்க்கக்கூடாது, ஆனாலும் என்னுடைய சூழ்நிலையை பார்த்து சங்கீதக்காரன் அழகாக சொல்லுவார், அது மை ஃப்ளஷ் அண்ட் ஹார்ட் மே ஃபெயில் அப்படின்னு ஒரு இடத்துல அழகாக சொல்லுவார், ஆனால் ஆண்டவர் நீர் எனக்கு பலத்தை தருகிறீர் அப்படின்ட்டு ஆண்டவர் ரொம்ப அழகாக இன்னொன்று சொல்லுவார், இன்னொரு இடத்துல சொல்வார், நீர் என் கண்மலையும் என் பங்குமாய் இருக்கிறீர். அந்த இடத்துல ஆண்டவர், நான் ஊழியத்துக்காக வந்தேன், ஆனால் இப்போ நான் வேலைக்கு போகிறேன், வேலைக்கு போகணும்னு ஒரு முயற்சி எடுத்துட்டு இருக்கேன், அந்த இடத்துல ஆண்டவர் என்கிட்ட வந்து பேசுகிறார், நீ ஊழியத்தில் உறுதியாக இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ உங்களுடைய லைஃப்பில் கூட நிறைய இதே மாதிரி என்ன மாதிரி, நாட் ஓன்லி இன் மினிஸ்ட்ரி லைஃப் பட் உங்களுடைய கெரியரில் இருக்கட்டும், இல்லை நீங்கள் வேறு மேற்படிப்புக்காக இருக்கட்டும், ஏதோ ஒரு கன்ஃபியூஷனான சுச்சுவேஷனுக்குள்ளே போகும்பொழுது கோவிங் டு த ப்ரெசன்ஸ் ஆஃப் காட், ஆண்டவர் கூட போங்க, ஜெபம் பண்ணுங்க, வசனத்தை படிங்க, ஆண்டவர் உங்களை கொண்டு உங்ககிட்ட கண்டிப்பாக பேசுவார். வசனத்தின் மூலமாக பேசலாம், இல்லை உங்களுக்கு உணர்த்துதலின் ஆவியானவர் உங்ககிட்ட பேசலாம், அப்படி இல்லைன்னா சிச்சுவேஷனில் ஆண்டவர் பேசுவார். யாருன்னா ஒரு மக்கள் மூலியமாக இருக்கட்டும், இல்லை பாஸ்டர் மூலியமாக இருக்கட்டும், இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக இருக்கட்டும், ஏன் ஈவன் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் மூலம், என்கிட்ட ஸ்ட்ரேஞ்சர்ஸ் மூலமாக தான் பேசினேன், அந்த ஸ்ட்ரேஞ்சர் எனக்கு யாருன்னே தெரியாது, ஆனால் நான் போயிட்டு அந்த வோடாஃபோன் இது கேட்கும்பொழுது அவர் எடுத்தோடனே தேவன் உங்களோடு கூட இருக்கிறார், நல்ல ஊழியம் பண்ணுங்கன்னொடனே எனக்கு பயங்கர ஷாக். அப்படி தான் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து டெசிஷன் மேக்கிங் எடுக்கும்பொழுது நீங்கள் தவறி போகலாம், ஆனால் அந்த டெசிஷனில் திருப்பி ஃபேர்மாக நிப்பாட்டுறதுக்கு ஆண்டவருடைய கிருபை உங்களுக்கு ரொம்ப தேவையாக இருக்குது. அந்த கிருபை எப்போ திரும்ப வரும், ஜெபம் பண்ணும்பொழுது வரும். அந்த கிருபை எப்போ திரும்ப வரும், வேதத்தை வாசிக்கும் பொழுது வரும். அந்த கிருபை எப்போ திரும்ப வரும், ஆண்டவரே என்னால் ஒன்றுமே முடியாது, எனக்கு அடுத்து என்ன பண்ணுறது தெரியல, நான் ஒரு டெட் எண்டில் வந்து நிற்கிறேன், யூ ஹோல்ட் மை ஹேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முழுவதுமாக சாக்ரிஃபைஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அண்ட் தென் ஹீல் டேக் கேர் ஆஃப் இட், அவ்வளோதான், அதுக்கப்புறம் உங்கள் லைஃப் டேக் ஆஃப் ஆகிடும், அதில் எந்த மாற்று கருத்துமே இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணிவிட்டு மேபி அக்கா மூலமாக சொல்லி என்கிட்ட சொல்லுங்க, இட் வில் டெஃபினெட்லி ஹேப்பன். ஃபர்ம் டெசிஷன் எடுக்கணும்னா அது ஆண்டவருடைய கிருபையினால் மாத்திரம்னா நம்மளால் முடியாது. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூப்பா. தேங்க்யூ ஜோஷ். ஸோ ஒரு தீர்மானம், நிறைய நேரத்தில் ஆண்டருக்குள்ளே இருக்கிற பிள்ளைங்க தீர்மானம் எடுக்கிறோம், நான் இனிமேல் இந்த தப்பு செய்ய மாட்டேன், நான் இனிமேல் இப்படி தான் நடந்துக்க போகிறேன், நான் இப்படிள்ள ஜெபிக்க போகிறேன், வேதம் வாசிக்க போகிறேன், இந்த ஃப்ரெண்ட்ஷிப் வேண்டாம், நிறைய தீர்மானங்கள் எடுக்கிறோம், ஆனால் அந்த தீர்மானங்களை உறுதியாக நிற்க முடியலை, என்ன பண்ணுறதுன்னு ஜோஷ் அழகாக கேட்டாப்ல. ஸோ அதற்கு பாஸ்டர் இம்மானுவேல் சொன்ன பதில் போல, யூ ஹாவ் டு கோ இன் டு த ப்ரெசன்ஸ் ஆஃப் த லார்ட், யூ ஹாவ் டு டிபெண்ட் ஆன் காட், அவருடைய கிருபை நம்ம கேட்டாகணும். பட் ரொம்ப அழகாக சொன்னீங்க, அங்கேருந்து உங்கள் லைஃப் டேக் ஆஃப் ஆக ஆரம்பிச்சிடும், அது ஒரு டெஸ்ட்டு, அந்த டெஸ்ட்டு நம்ம வந்து when we pass that test, உண்மையிலே கத்தர் த பிளான்ஸ் தட் ஹி ஹாஸ் ஃபார் அஸ், நம்ம ஒவ்வொருத்தரை குறித்து அவர் வச்சிருக்க திட்டங்கள் தீர்மானங்கள் அதை நம்ம எண்ணி பார்க்கவே முடியாது, கடல் மணலை விட அது அதிகமானது, அவ்வளோ நல்ல பிளான்ஸ் வச்சிருக்காரு. பட் என்ன பண்ணணும், அந்த டிசிஷன்ல ஃபர்மா நம்ம நிக்க, ஆண்டோடைய சமூகத்துக்கு நம்ம போகும்போது நம்ம லைஃப் அங்கிருந்து டேக் ஆஃப் ஆயிரும். அருமையான கேள்வி, அருமையான பதில். அடுத்தபடியா நம்ம அபிஷேகோடைய க்வெஸ்சனுக்கு நேரா நம்ம மூவ் பண்றோம். தேங்க்யூ ஜோவாஷ். அபி இப்போ நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்களே, இப்போ நீங்க விட்டு வந்த நீங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம்
இப்ப நீங்க அவங்க கூட கண்டிப்பா டிராவல் பண்ணியே ஆகணும், அவங்க கூட இருக்கணும், ஆனா அவங்களால அவங்க அவாய்ட் பண்ண முடியலன்னா நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? அப்புறம் நீங்க வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் விட்டு போயிட்டதுக்கு அப்புறம் நீங்க உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்துருக்கோம்ல, உங்களுக்கு லோன்லியா ஃபீல் ஆயிருக்கும், அதெல்லாம் நீங்க எப்படி ஃபேஸ் பண்ணீங்க? அந்த 10th 11th வந்து நான் இந்த ஸ்கூலுக்கு வந்ததுக்கு அப்புறம் முடிஞ்ச அளவுக்கு நான் இந்த ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸோட நான் வந்து ரொம்ப பழக ஆரம்பிச்சிட்டேன். அதனால எனக்கு அந்த டிரான்சிஷன் வந்து பெருசாக தெரியலை. இந்த பசங்க கூட நம்ம அதே யூஸ்வல் இது மாதிரி இமானுவல் மாதிரி தான் கிண்டல் பண்ணிக்கிட்டு அப்படி இப்படி இருந்தேன். பட் நான் ஊழியத்துக்கு வந்ததுக்கப்புறம் அந்த டிரான்சிஷன், ஐ மீன் நான் இப்போ ஊழியக்காரன் ஆயிட்டேன், நான் ஊழியத்துக்கு வந்துட்டேன் அப்படின்றப்ப என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்னால அதை ஏற்றுக்கவே முடியலை. ரொம்ப கிண்டல் பண்ணாங்க, டேய் நீலாம் ஊழியக்காரனாடா, நீ வந்து ஸ்கூல் காலேஜில் வந்து இப்படி இருக்கிற, ஏ மேபி உங்களுக்குமே வந்து என்னுடைய லுக்கை பார்த்து கூட ரொம்ப ரொம்ப பழ மாதிரி இருக்கிறான் அப்படின்னு நீங்கள் மேபி நினைக்கலாம், இல்லை ரொம்ப சாதுவாக இருக்கிறாருன்னு நினைக்கலாம். ஆனால் நான் பாரதி வித்யா மந்திர் அண்ட் சென்ட் வின்சென்ட் அண்ட் ஆவடியில் சென்ட் பீட்டர்ஸ்ன்ற காலேஜில் படித்தேன். அங்கே போயிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா மேபி என்னை பற்றி நிறைய நிறைய சொல்லுவாங்க. பட் அவங்களுக்கு அதை வந்து ஏற்றுக்கவே முடியலை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க ரொம்ப ஷாக் ஆனாங்க, டேய் நீ எப்படிடா ஊழியக்காரன், நீ எப்படிடா பாஸ்டர்ன்னு சொல்ற அப்படின்றது அவங்களுடைய கேள்வியா இருந்துச்சு. நான் அந்த டைம்ல ரொம்ப ரிக்ரெட் பண்ணேன். சரி, நான் இன்னும் கொஞ்சம் முன்னாடி என்னுடைய 16 or 17 ஏஜ்ல வந்து நான் ஆண்டவரை பத்தி நான் ரொம்ப கத்துக்கொண்டிருக்கலாமோ, நான் வந்து இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில பலப்பட்டிருக்கலாமோ. ஏன் தெரியுமா, என்னை வந்து இப்போ வரைக்குமே நான் அந்த ரிக்ரெட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் கேட்குற கேள்வியெல்லாம் எப்படி தெரியுமா இருந்துச்சு, டேய் நீலாம் ஊழியக்காரனாடா, நீலாம் வந்து பாஸ்டாடா, நீலாம் போய் ஸ்டேஜில் போயிட்டு கடவுளை பற்றி பேசுவியாடா, நீலாம் சாமியார் ஐட்டியாடா அப்படின்ற மாதிரி தான் நிறைய கேட்டுட்டு இருந்தாங்க. அவங்க எதை நம்ம பின் பாயிண்ட் பண்ணுவாங்க, என்னுடைய வாழ்க்கையை தான் பின் பாயிண்ட் பண்ணுவாங்க. அப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், என்னடா நம்ம ஊழியத்துக்கு வந்துட்டோம்னா நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸே நம்மளை வந்து ஏற்றுக்க மாட்டாங்க, நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸே வந்து என்னுடைய கேரக்டரை வந்து இப்படி இது பண்ணிடுறாங்க. நான் பயந்த காயெல்லாம் உண்டு. என்னை வந்து எங்கன்னாச்சும் நான் ப்ரீச் பண்ணும்பொழுதோ இல்லை நான் யூடியூப்ல எதனா வீடியோ போடும்போதோ கீழே கமெண்ட் பண்ணிடுவாங்களோ கிண்டல் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு நான் ரொம்ப பயந்துருக்கிறேன். ஏன் தெரியுமா, என்னுடைய நான் ஒரு நல்ல வாழ்க்கையை வந்து என்னுடைய வாலிப பிரயாணத்தில் நான் வந்து லீட் பண்ணாதது தான். அவங்க வந்து என்னை பாஸ்டரா, என்னை வந்து ஒரு ஊழியக்காரனா அவங்க என்னை பார்க்கறதுக்கு, நான் ஊழியத்துக்கு வந்து 4 வருஷத்துக்கு மேல ஆச்சு. 4 வருஷத்துக்கு அப்புறம் தான் அவங்க வந்து என்னை ஊழியக்காரனாவே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அப்ப நான் எவ்வளவு கோத்ரூ பண்ணியிருப்பேன்னு நினைச்சு பாருங்க. நான் இன்னொரு காரியம் சொல்ல முடியும், என் ஃப்ரெண்டு ஒருத்தன், நான் அவங்க கூட இப்ப ரீசெண்டா ஒரு 2 இயர்ஸ் பேக் நினைக்கிறேன், நான் வந்து வண்டியில போயிட்டு இருக்கும்பொழுது அவங்க கூட வண்டியில் எங்கேயோ போயிட்டு இருக்கேன், ஏதோ ஒரு மேரேஜ், என்னுடைய காலேஜ் ஃப்ரெண்ட் மேரேஜ் இருக்கும். அப்போ ஒரு அசிங்கமான வார்த்தை பேசினோடனே பேசிட்டு கொஞ்ச நேரத்திலே இல்லை, டே சாரிடா நீ பாஸ்டர்ன்றத மறந்துட்டேன் சாரி அப்படின்னு கேட்டான். அதுதான் நான் அப்போ நான் வந்து என் ஆண்டவர் என் மேலே வச்சிருக்கிற திட்டத்தை நான் இன்னுமா நான் அதை உறுதிப்படுத்திக்கிட்டேன். உறுதிப்படுத்தினது மாத்திரம் இல்லை, என்ன தெரியுமா, என்னுடைய கேரக்டர்ல ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனாக அவன் பார்த்ததுனால தான், ஐயோ இவங்கிட்ட நான் அசிங்கமாக பேசுனா அது வந்து நல்லது இல்லை, இட்ஸ் நாட் ரைட், இட்ஸ் நாட் அப்ராப்ரியேட் வேர்டுன்னு அவன் உணர்ந்ததுனால தான் அவன் கிட்ட சாரி கேட்டான். ஸோ ஸ்டார்டிங் எனக்கு ஒரு 4 இயர்ஸ் அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மன உளைச்சலுக்கு நான் ஆளாயிட்டேன். ஏன்னா சரி நம்ம தப்பாக டெசிஷன் எடுத்துருமோ, ஒழுங்காக வேலைக்கே போயிட்டு இவனுங்க கூட அப்படியே இருந்திருக்கலாம், இப்போ இவனுக்கு நம்மளை போனாலே கிண்டல் பண்ணுறாங்க. அதனால நிறைய மீட்டிங்லாம் நான் அவாய்ட் பண்ணியிருக்கிறேன் ஆக்சுவலி. பட் ஆனால் இப்போ வரைக்குமே நான் அவங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். ஆனால் நான் இப்போ எப்பப்பெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுகிறேனோ அப்பப்பெல்லாம் ஆண்டவரை பற்றியோ ஏதோ ஒரு சாட்சி அப்படியே சைட் கேப்பில் சொல்லிட்டு சைலண்ட் ஆகிடுவேன். ஸோ நவ் தே ஆர் யூனோ அக்செப்டிங் மீ அஸ் அ காட்ஸ் மினிஸ்டர் அண்ட் ஈவன் சம் ஆஃப் தெம் ஆர் யூனோ ரெக்வெஸ்டிங் கிவிங் மீ அ ப்ரேயர் ரெக்வெஸ்ட். டே ப்ரேயர் பண்ணுறா இதுக்காக, டே மேரேஜ்க்காக ப்ரேயர் பண்ணுறா, வேலைக்காக ப்ரேயர் பண்ணுறா. தட் இஸ் தி வண்டர்ஃபுல் திங். என்னுடைய டிரான்சிஷன், என்னுடைய கேரக்டரில் ஒரு மாற்றத்தை பார்த்து அவங்களும் அதை என்ன அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இதுதான். ஸோ அபி கேட்டது போல, டிட் யூ ஃபீல் லோன்லி வென் உங்களுடைய சேஞ்சுக்கு அப்புறம் நீங்கள் அவங்கள ஃபேஸ் பண்ணும்போது, வேர் யூ போல்டு இன்னஃப் ஃபார் அந்த, அது எப்படி இருந்தது உங்க மாற்றத்துக்கு அப்புறம் வென் யூ ஃபேஸ் யுவர் ஃப்ரெண்ட்ஸ்? எனக்கு வந்து லோன்லியாக நான் ஃபீல் பண்ணலை, பட் ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணேன். பட் அந்த கில்ட்டியாக ஃபீல் பண்ணாலுமே என்னுடைய விசுவாசத்தில் நான் ரொம்ப
ரொம்ப ஃபேர்மா நின்னேன். ஏன்னா வசனத்துல சொல்லுது பாத்தீங்களா, ஃபேர்ம் ஸ்டாண்ட் ஃபேர்ம் இன் யுவர் ஃபெய்த். அதை நான் எங்கேயுமே நான் வந்து விடவே இல்லை. எனக்கு கில்ட் இருந்துச்சு, என் லைஃப் இப்படி இருந்துச்சு, நான் அவங்ககிட்ட போய் எப்படி ஆண்டவரை பத்தி சொல்லுவேன்ற ஒரு கில்ட் இருந்துச்சு. நான் லோன்லியா ஃபீல் பண்ணல. ஆனா நான் என்னுடைய விசுவாசத்துல அவங்க என்னத்தான் என்ன கிண்டல் பண்ணாலும், என்னத்தான் என் முன்னாடியே வந்து கிறிஸ்டியானிட்டியை கிண்டல் பண்ணுவாங்க, பட் ஐ ஸ்டுட் ஃபேர்ம். அந்த இடத்துல நான் ஃபேர்மா நின்று நான் டிஃபெண்ட் பண்ணேன். ரொம்ப சண்டை போடுற மாதிரி இருக்காது, பட் நான் கரெக்டாக நான் ஃபேக்சுவலாக எடுத்து பேசி நான் டிஃபெண்ட் பண்ணி என்னுடைய ஃபெய்த்தை வந்து நான் உங்களுக்கு ஷோகேஸ் பண்ணியிருக்கேன். ப்ரேஸ் காட், ப்ரேஸ் காட். ஸோ அபி, உன்னுடைய க்வெஸ்டனுக்கு அந்த ஆன்சர் ரீச் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன் அபி. எஸ் மா, எஸ். இப்போ நம்ம அடுத்தது வி மூவிங் டு எப்தாஸ் க்வெஸ்டன். எப்தா, ப்ரேஸ் லார்ட் பாஸ்டர். என்னோட கேள்வி ரொம்ப சிம்பிள். என்னன்னா, நீங்க உங்களோட சாட்சியில சொல்லும்போது சொன்னீங்க, உங்களோட காலேஜ் டைம்ல முடிச்சுட்டு நெக்ஸ்ட் மூவ் ஆகணும் அப்படின்ற டைம்ல வந்து நீங்க ஒரு ஊழியத்துக்கு போகணும் அப்படின்னு உங்க மைண்ட்ல வந்துச்சுன்னா அப்போ வந்து ஜாலியா இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு வேர்டு. அந்த சின்ன கேள்விதான் என்னோடது. இப்போ நீங்க ஊழியத்துக்குள்ள வந்துட்டீங்க, அந்த ஜாலியெல்லாம் நீங்க ரொம்ப மிஸ் பண்றீங்களா, இல்ல அதை விட வேற ஏதாச்சும் நல்ல ஜாலி உங்களுக்கு கிடைச்சிருச்சா? இவர் சங்கீதக்காரன் அங்கே தாவீது சொல்ற போது தான் சொல்ற மாதிரி தான், அவருடைய ஆலயத்துக்கு போறதே வந்து ஒரு சந்தோஷம் தான். ஏன்னா நான் சின்ன வயசுல இருந்தே எனக்கு சர்ச் அப்படி போகணும் அப்படின்னாலே ஒரு சந்தோஷம்தான். நான் ஊழியத்துக்குன்னு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு ஸ்டார்டிங்ல அதான் ஒரு ஒரு தம்பி கேள்வி கேட்டார், ஐயோ ரொம்ப ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணுமே அப்படின்ற மாதிரி கேட்டேன். எனக்கு ஸ்டார்டிங்ல அந்த ப்ராப்ளம் இருந்துச்சு, பட் வென் ஐ கோயிங் டு த ப்ரசன்ஸ் ஆஃப் காட், வென் ஐ ஸ்டார்ட் டு ரீட் த பைபிள், அதை நான் ரொம்ப படிக்க 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 எனக்கு இந்த உலகத்துக்கு மேலே வெறுப்பு தான் வந்துச்சு. எனக்கு ஃபுல்லாகவே நான் உலகத்துலேருந்து நான் வெளியே வந்துட்டேனா அப்படின்னு சொன்னால், ஆஸ் அ காட்ஸ் மினிஸ்டர் நான் ஆண்டவருக்கு முன்னாடி சொல்கிறேன், நான் இன்னும் கம்ப்ளீட்டாக வெளியே வரல, பட் நான் வெளியே வருவதற்கு எனக்கு வேதம் ரொம்ப 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 உதவி பண்ணுச்சு. இப்போ வரைக்குமே நான் ஒரு ஒரு காரியத்தையும் ஒரு ஒரு நாளும் ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. அதோட இன்னும் அதிகம் என்ன தெரியுமா, நான் ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள்ள இன்னும் நான் போகணும், இன்னும் ஆண்டவர் என்ன சொல்றாருன்றத நான் வந்து செய்யணும். நான் ஒரு ஒரு டைமும் நான் யோசிப்பேன், நான் கார் ஓட்டிட்டு போகும்போதோ இல்லை பைக் ஓட்டிட்டு போகும்போதோ நான் எப்பவுமே பாட்டு கேட்டுட்டு இருப்பேன், இல்லை ஒரு சில டைம்லனா டக்குன்னு எனக்கு இந்த இது வரும், ஆண்டவர் வந்து என்னை எவ்வளோ நேசிச்சுட்டு இருக்கிறாரு, அவர் என்னை இன்னும் அதிகமாக நேசிப்பார்ல, நான் நேசிக்கிற அளவோட ஆண்டவர் என்னை அதிகமாக நேசிப்பார்ல, அதுதான் எனக்கு சந்தோஷத்தை தருது இப்போ. ஆக்சுவலி வேற எதுவுமே எனக்கு வந்து இப்போ சந்தோஷம் சந்தோஷத்தை எனக்கு வேற எதுவுமே தரலை. நான் எல்லாத்துக்கும் முன்னாடி நான் ஆண்டவரை வந்து வச்சுட்டேன் நான், அதனால எனக்கு திரும்பவும் எனக்கு இதில் சந்தோஷம் கிடைக்கும், இதில் எனக்கு ப்ளஷர் கிடைக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு எனக்கு எதுவுமே இல்லை. ஆக்சுவலி நான் யோசிச்சு பார்க்கும்போது, நீங்கள் இந்த கேள்வியை ஒரு 3 இயர்ஸ் பேக் ஒரு 4 இயர்ஸ் பேக் கேட்டிருக்கீங்கன்னா சொல்ல முடியும், ஈவன் 3 இயர்ஸ் பேக் கேட்டிருந்தா கூட நான் சொல்ல முடியும் எனக்கு இது சந்தோஷத்தை தருது அது சந்தோஷத்தை தருது அப்படின்ட்டு. பட் ஆனால் ரைட் நவ் இந்த மொமெண்ட்ல நீங்கள் என்கிட்ட கேட்கும் பொழுது எனக்கு ஆண்டவரை தவிர வேறு எதுவுமே சந்தோஷத்தை தரல. அதை நான் ஆண்டவருக்கு முன்னாடி பரிசுத்த ஆவியானவருக்கு முன்னாடி நான் கண்டிப்பாக சொல்ல முடியும். தாவீது சொல்றது போலதான், 1000 நாளை பார்க்கலாம் அவருடைய பிரகாரங்களில் இருக்கணும், ஒரு நாளே நான் வந்து ரொம்ப வாஞ்சிக்கிறேன். தட் இஸ் ஆல் ஐ நீட். அதுதான் எனக்கு எனக்கு இப்போ சொல்லும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஏன்னா எனக்கு அதுதான் இப்போ சந்தோஷத்தை தருது. நான் இன்னும் இன்னும் ஆண்டவர்கிட்ட போகணும், இன்னும் என்னுடைய வாழ்க்கையில ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை நான் பார்க்கணும் ஃபஸ்ட்டு. எனக்கு தெரியும் என்னை பத்தி, எனக்கு தெரியும் நான் வெளியில என்ன பேசினாலும் இம்மானுவேல் அவனுடைய சிந்தைக்குள்ள என்ன நினைக்கிறான், அவனுடைய இதயத்துக்குள்ள என்ன நினைக்கிறான், என்ன யோசிக்கிறான், மற்றவங்களை பத்தி என்ன பார்க்கறான் அப்படின்றது எல்லாமே ரெண்டே பேருக்கு தான் தெரியும், எனக்கு ஒன்று இன்னொன்று ஆண்டவருக்கு தெரியும். ஸோ நான் ஒரு ஒரு நாளும் என்னுடைய வாழ்க்கையில ஒரு ஒரு மாறுதலை நான் பார்க்குறேன், அந்த மாறுதலை பார்த்து பார்த்து நான் ஆண்டவரை துதிக்கிறேன், நான் ஸ்தோத்தரிக்கிறேன், அதுக்காக நான் சந்தோஷப்படுறேன். இதுதான் எனக்கு ஹாப்பியாக இருக்கு கம்பேர் டு ப்ரீவியஸ் லைஃப். ஸோ ஒரு ஜாலி அப்படின்ற ஒரு வேர்டுக்குள்ள இதை அடக்கி அடக்க முடியாது அப்படின்றத நம்ம பாஸ்டர் இமான் அவங்களுடைய வார்த்தைகள் இருந்தும் எக்ஸ்பிரஷன்ல இருந்தும் பார்த்துட்டோம், அதுதான் ஜாய் அன்ஸ்பீக்கபிள். ஸோ இட் இஸ் நாட் அ ஜாலி லைஃப், பட் இட் இஸ் ஜாய் அன்ஸ்பீக்கபிள், சொல்லி முடியாத ஒரு பெரிய சந்தோஷம் நம்ம ஆண்டவருடைய சித்தத்துல மையத்துல இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப அருமையா சொன்னீங்க. எப்தா, என்ன ஒரு க்வெஸ்டியன் இருக்கு? செகண்ட் க்வெஸ்சன் என்னன்னா, நீங்க இப்போ ஒரு மினிஸ்ட்ரிக்குள்ள வந்துட்டீங்க, ஒரு சில வருஷங்களை கடந்திருப்பீங்க, உங்களோட ஊழிய இந்த பாதையில நீங்க
பெற்றுக்கொண்ட ஒரு அச்சீவ்மெண்ட், நீங்கள் அடைஞ்ச ஒரு அச்சீவ்மெண்ட் பற்றி சொல்ல முடியுமா? அது மேபி ஒரு நீங்கள் டீச்சிங் ஃபீல்டில் இருக்கிறீங்க, ஒரு ஸ்டூடெண்ட்டை ஆத்மாக்குள்ளே ரட்சிக்கப்பட பண்ணியிருக்கலாம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு, அந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய அந்த ஊழிய பாதையில் ஒரு அச்சீவ்மெண்ட்டாக கருதுறத ஒரு எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ண முடியும். நான் எனக்கு திடீர்னு ஒரு வாட்டி ஒரு 2 இயர்ஸ் பேக் இருக்கும், நான் ஒரு சர்ச்சில் ப்ரீச் பண்ணிட்டுருக்கேன். அந்த சர்ச்சில் நான் கண்டினியூஸாக ப்ரீச் பண்ணிட்டுருந்தேன். அப்போ ஒரு நாள் நான் ப்ரீச் பண்ணிவிட்டு நான் வந்து உக்காந்துட்டேன், எனக்கு சமாதானமே இல்லை. என்னடா நம்ம சரியாக ப்ரீச் பண்ணலையோ, எனக்கு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டேன். எனக்கு 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 வேறு எதுவுமே ஓடலை. நான் மெசேஜ் முடிச்சுட்டு வந்துட்டு ஆசீர்வாதம் கூறிட்டு இருக்காங்க, நான் அந்த இடத்துல ப்ரேயர் பண்ணிகிட்ருக்கேன், ஆண்டவரே இது நீர் தந்த வார்த்தை தானா, இல்லைனா நான் வந்து என்னுடைய மாம்சத்துலேருந்து நான் பேசிட்டேனா, எனக்கு எந்த ஒரு ப்ரெசன்ஸுமே ஃபீல் ஆகாத மாதிரி எனக்கு இருக்க, எனக்கு ஒரு சமாதானமே இல்லையே அப்படின்ற ஒரு பயங்கர ஒரு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக நான் ஃபீல் ஆகிட்டேன் அந்த இடத்துல. என்னால் மக்களை பார்க்க முடியல, நான் குனிஞ்சு ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கேன், ஆண்டவரே என்ன ஆண்டவரே இந்த மாதிரி என்னோட பேசுங்க, என்னோட பேசுங்க அப்படின்ட்டு நான் ஜோம் பண்ணிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கேன். அந்த ப்ரேயரை முடித்ததுமே ஒரு அக்கா வந்து என்கிட்ட, தம்பி நான் வந்து நேற்று நைட்டு ஃபுல்லாக என்னுடைய ஃபேமிலியில் பயங்கரமான கஷ்டம், நான் வந்து ரொம்ப வேதனையில் ஆண்டவர் என்கிட்ட பேச மாட்டாரா, இது நான் எவ்வளோ நாள் இந்த பிரச்சனைக்குள்ளே இருக்கிறதுன்ட்டு நான் ரொம்ப வேதனைப்பட்டுட்டு இருந்தேன். ஆனால் ஆண்டவர் உங்கள் மூலமாக நான் என் லைஃப்பில் என்ன கோத்ரூ பண்ணுறோனோ அதை அப்படியே உங்கள் மூலமாக பேசித்தாரு அப்படின்ற ஒன்று தான் எனக்கு பயங்கரமான ஒரு ரிலீஃபே வந்துச்சு. அப்போ திருப்பி நான் வந்து ஓகே, ஆண்டவர் வந்து என்னை ஊழியத்தில் தான் வச்சுருக்கிறாரு அப்படின்ற, நான் வந்து அதை ஒரு அச்சீவ்மெண்ட்டுன்ட்டு நான் சொல்லுவேன். ஏன்னா ஆண்டவர் என் மூலமாக செயல்படுறாரு இந்த ஊழியத்தில் வந்துட்டு. ஏன்னா நிறைய பேர் ஊழியத்துக்கு வரலாம், மேபி சில பேர் பணத்துக்காகவோ இல்லை புகழுக்காகவோ ஊழியத்துக்கு வரலாம். ஆனால் ஊழியத்துக்கு ஆண்டவருடைய சித்தத்தை செய்யணும் அப்படின்ட்டு வரவங்க வந்து முதலாவது ஆண்டவர் உங்கள் மூலமாக செயல்படுறாரான்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு. இன்னொரு என்னுடைய இதை வந்து நான் ஒரு என்ன இந்த சாட்சியை நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். அச்சீவ்மெண்ட் நான் எதை பார்க்குறேன்னா, என்னுடைய வாழ்க்கையில இருந்த கேரக்டர் டிரான்ஸ்ஃபர்மேஷனை தான் நான் அச்சீவ்மெண்ட்டாக பார்க்குறேன் என்னுடைய ஊழியத்தில். நான் ஒரு 16-17 வயசுல இருந்த இம்மானுவேல் இப்போ 28 வயசுல இருக்கிறான் அப்படின்னா இல்லை, 20-21 வயசுல இருந்த இம்மானுவேல் 28 வயசுல இருக்கிறானா இல்லை, 23-24 வயசுல இருந்த இம்மானுவேல் 28 வயசுல இருக்கிறானான்ட்டு இல்லை, 25 வயசுல இருந்த இம்மானுவேல் 25 வயசுல இருந்த இம்மானுவேல் 28 வயசுல இருக்கிறானான்ட்டு இல்லை. ஆண்டவர் ஒரு ஒரு நாளும் என்னை பூரணப்படுத்துறாரு, ஒரு ஒரு நாளும் அவரை போல மாறுவதற்கு அந்த கேரக்டர் டிஃப்ரென்ஸ் வந்து நானும் பார்க்குறேன். என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கத்தரை ஏற்றுக்கொள்ளாத ஃப்ரெண்ட்ஸுமே வந்து அதை பார்க்குறாங்க. அதை நான் வந்து ஒரு அச்சீவ்மெண்ட்டாக பார்க்குறேன். ஏன்னா தேவன் வந்து ஒளியாக இருக்கிறார், தேவன் பாவம் பாராத சுத்த கண்ணர், அவர்கிட்ட பரிசுத்தம் இல்லாமல் நம்ம போக முடியாது. இன்னொன்று, கிறிஸ்துவை போல கிறிஸ்துவை மையமாய் கொண்ட ஒரு வாழ்க்கையை வந்து நம்ம வாழ்ந்தா மாத்திரமே நம்முடைய குணாதிசயங்கள் வந்து நம்முடைய நற்கிரியைகளை பார்த்து அப்படித்தான வசனம் வாசிக்கிறோம், நம்ம மத்தையில வாசிக்கிறோம், உங்களுடைய நற்கிரியைகளை கண்டு அவங்க வந்து பிதாவாகிய தேவனை வந்து மகிமைப்படுத்தணும் அப்படின்ற ஒரு வசனம் இருக்கு. ஸோ என்னுடைய வாழ்க்கையில ஊழியத்துல வந்ததுக்கு அப்புறம் அநேக கேரக்டர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்னுடைய வாழ்க்கையில வந்திருக்குது. அதனால நான் ஆண்டவரை மகிமைப்படுத்துறேன், மற்றவர்களும் மகிமைப்படுத்தக்கூடிய இடத்துல ஆண்டவர் என்னை வச்சிருக்கிறார். அதை நான் ஒரு அச்சீவ்மெண்ட்டா என்னுடைய ஊழியத்துல பாக்குறேன். வண்டர்ஃபுல், ரொம்ப அருமையா சொன்னீங்க இம்மானுவேல். அந்த எப்தா ஐ திங்க் அந்த ஆன்சர்ட் ஹவ் ரீச் டு என்ன பெரிய அச்சீவ்மெண்ட். இதை நம்ம பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொரு மேபி பேனல்ல இருக்கிறவங்களா இருக்கலாம், யூடியூப் வாயில இந்த நிகழ்ச்சியை பார்த்துருக்கலாம், நீங்க இந்த கேள்வியை உங்களை கேட்டு பாருங்களேன். ஆண்டவருடைய பிள்ளையா இத்தனை நாட்கள், ஒருவேளை நீங்க ஞான ஸ்நானம் எடுத்து 1 வருஷம் இருக்கலாம், ஒரு சில நாட்கள் இருக்கலாம், ஒரு சில மாதங்கள் இல்லைனா ஒரு சில வருடங்கள் கூட கடந்து போயிருக்கலாம், என்ன அச்சீவ்மெண்ட் ஆண்டவருடைய பிள்ளையா இருந்து நீங்க என்ன அச்சீவ் பண்ணிருக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் இம்மானோட சேர்ந்து நீங்களும் சொல்ல முடியுமா, என் மூலமா ஆண்டருடைய நாமம் மகிமைப்படுது, என்ன பாக்குறவங்க ஏசப்பாவை பார்க்க முடியும், ஏசப்பாவை போல என்னுடைய குணாதிசயங்களை ஆண்டர் மாத்திக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னு நம்ம ஒவ்வொருத்தரால சொல்ல முடியும்னா, 25 இயர்ஸ்ல இருந்தது போல நான் இப்போ 28ல இல்லை அப்படின்னு பாஸ்டர் சொன்னாங்க, நம்ம நேற்று இருந்தது போல இல்லை, இன்னும் இயேசுவை போல நான் மாறி இருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும்னா, உண்மையிலேயே நம்ம ரட்சிக்கப்பட்ட ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் நம்ம ஒவ்வொருவரும்
கடந்து வந்துகிட்டே இருக்கிறோம் அப்படின்றதுக்கு தட் இஸ் அ வெரி குட் எக்ஸாம்பிள். ஸோ இப்போ நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கீங்க, ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணுங்க, உங்களுடைய அச்சீவ்மெண்ட் என்ன, நீங்க எவ்வளோ அச்சீவ் பண்ணிருக்கீங்க, உங்க மூலமா ஆண்டவர் நாம மகிமைப்படுதான்னு சொல்லிட்டு ஒரு கிராஸ் செக் பண்ணி பாருங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் தட் குவெஸ்டின் எப்தா அண்ட் தட் ஆன்சர் பாஸ்டர் இமானுவேல். ஸோ பாஸ்டர் இமானுவேல், நிறைய காரியங்கள் அவங்க பேசிட்டு இருந்தோம், இப்பொழுது இதை பார்த்துட்டு இருக்க வாலிப பிள்ளைங்களுக்கு ஒரு நட்ஷெல், என்ன ஒரு வரியில ஒரு தாட் மாதிரி நீங்க கொடுக்கணும்னா நீங்க என்ன கொடுக்க விரும்புறீங்க? ஒரே வரியில ப்ரிப்பேர் ஆகல, பட் ஒரே வாழ்க்கை தான், ஒரே வாழ்க்கை தான், அது அவருடைய சித்தத்தை போல நம்ம வாழ்ந்து கொண்டு போகணும், அவ்வளவுதான். சித்தத்தை போல வாழணும். சோ இந்த வாழ்க்கையை நம்ம இஷ்டப்படி வாழ்றோமா, இல்லைனா மனுஷரை பிரியப்படுத்துறதுக்காக நம்ம வாழ்றோமா, இல்லை கர்த்தருடைய சித்தத்தின்படி நம்ம வாழ்றோமா, இட்ஸ் ஆர் சாய்ஸ். அருமையான ஒரு தாட்டோட பாஸ்டர் முடிச்சிருக்கிறாங்க. ஸோ ஒரே ஒரு லைஃப், அது எவ்வளோ நாள் வாழப்போகிறோம் நம்மளுடைய கேரண்டி கிடையாது. பார்த்துட்டு இருக்க வாலிப பிள்ளைங்களா இருக்கலாம், பெரியவங்களா இருக்கலாம், நம்மளை சுற்றி நடக்கிற சம்பவங்கள் நம்ம பார்க்கும் போது ராத்திரி நம்ம படுத்து காலையில எழுந்திருப்போமா நமக்கு தெரியாது, வெளில போனா சேஃபா நம்ம வீட்டுக்கு வருவோமா நமக்கு தெரியாது. ஆனா இந்த அன்சர்டன் வேர்ல்டுல யாருடைய சித்தத்தை நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம், யாரை நம்ம பிரியப்படுத்துறோம் அப்படின்றது நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு காரியம். ஸோ உங்களோடு கூட இவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்தது, உங்களுடைய அனுபவ சாட்சியை கேட்டிருந்தது ரொம்ப பிரயோஜனமா இருந்தது. இந்த நேரத்துல இந்த நிகழ்ச்சியின் முடிவில் நம்ம ஜெபிச்சு முடிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இதை பார்த்துட்டு இருக்க வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உங்க வாழ்க்கையில வந்தது போல ஒரு திருப்பு முனையா இந்த நிகழ்ச்சி மூலமா அமையணும் அப்படின்னு நாங்கள் வாஞ்சிக்கிறோம். நம்ம எல்லாரும் ஜெபிப்போமா? பாஸ்டர் ஜெபிக்கிறீங்களா? நல்ல ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, தேவன் தந்த இந்த நாளுக்காக நன்றி. ஆண்டவரே, வாலிப நாளில் இயேசுவை கண்டேன். ஆண்டவரே, இந்த ஷோ மூலியமாக ஆண்டவரே அநேக மக்கள் ஆண்டவரே அவங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே உம்மை பார்க்கும்படியான ஆண்டவரே காரியத்தை தேவரே நீங்க உதவி செய்யுங்க, அவர்களுக்கு அந்த கிருபையை கொடுங்க. ஆண்டவரே, எத்தனையோ வாலிபர்கள் ஆண்டவரே தங்கள் மனம் போன போக்கில சென்று கொண்டு ஆண்டவரே இந்த உலகமும் அவர்களை ஈர்க்கும்படியான ஆண்டவரே அநேக ஆண்டவரே சிலந்தி வலைகளை ஆண்டவரே அது பின்னி கொண்டு இருக்கின்றது. என் தேவனாகிய கர்த்தர் அது நின்று ஆண்டவரே நீர் இவர்களை மீட்டெடுக்கும்படியாக, இவர்களுடைய கண்களை திறக்கும்படியாக, இவர்களுடைய சிந்தைகளை திறக்கும்படியாக, நீரே மெய்யான ஒளி ஆண்டவரே, நீரே மெய்யான ஆண்டவரே நித்தியத்திற்கு கூட்டி செல்லுகிற ஆண்டவரே பாலமாய் இருக்கிறீர் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்வதற்கு ஆண்டவரே நீர் கிருபையை கொடுங்க. பரிசுத்த ஆவியானவரே, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய இருதயத்திலையும் தேவரே நீங்க ஒரு உணர்த்துதலை கொடுங்க ஆண்டவரே. அவர்களும் ஆண்டவரே கிறிஸ்துவை கண்டு கொள்ளவும், ஆண்டவரே கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையை அவர்கள் வாழவும், கிறிஸ்துவை பிரதிபலிக்கவும் தேவரீர் அவர்களுக்கு கிருபையை கொடுங்க. அவ்விதமாய் இவர்களை நடத்துங்க ஆண்டவரே. இன்னும் அநேகர் ஆண்டவரே உம்மை கண்டு கொள்ள ஆண்டவரே இந்த சாட்சியின் மூலமா இன்னும் அநேகர் ஆண்டவரே இந்த வாலிப நாளில் இயேசுவை கண்டேன் என்ற போரம் மூலியமா வருகின்ற ஒவ்வொரு ஊழியர்களும் அவருடைய உயிர் மீட்சியான சாட்சியம் ஆண்டவரே அநேகர் கேட்டு ஆண்டவரே இன்னுமாய் உன் மண்டையில கிட்டி சேர தேவரே நீங்க உதவி செய்யுங்க. ஆண்டவரே, இங்க வந்திருக்கிற ஆண்டவரே இந்த போரம்ல இருக்கிற பேனல் மெம்பர்ஸ் ஆண்டவரே அக்கா எல்லாரையும் உடைய கரத்துல கொடுக்கிறேன். இன்னுமாய் இந்த ஊழியத்தை அநேக மக்களுக்கு கொண்டு செல்ல இவர்களுக்கு கிருபையை கொடுங்க ஆண்டவரே. இவர்களுக்கு ஆண்டவரே பலத்தை கொடுங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. கிறிஸ்து இயேசுவின் மூலம் கேட்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். தேங்க்யூ சோ மச். Thank you so much for giving me this opportunity and I thank Pastor Robert Simon for inviting me. ரொம்ப ஆசீர்வாதமா இருந்துச்சு. நானு இந்த டெஸ்டிமனி எல்லாம் சொல்லும் போது திருப்பி என்னுடைய வாழ்க்கையை நான் வந்து ரீமைண்ட் பண்ணி பாக்குற மாதிரி இருந்துச்சு. ஆண்டவர் ரொம்ப உண்மை உள்ளவரா என்னுடைய வாழ்க்கையில இருக்கிறாரு. அவரு என் மேல வச்சிருக்கிற திட்டத்தை அவர் ஒவ்வொரு படிநிலையிலுமே வந்து எனக்கு உணர்த்தி இந்த நாள் வரையிலுமே கொண்டு சென்றிருக்கிறாரு. இனிமேலும் அவர் கொண்டு செல்ல வல்லவரா இருக்கிறாரு. இன்னைக்கு நீங்களும் கொஞ்ச நாள் தான் இந்த உபத்திரவம், இந்த உலகத்துல உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்க கிறிஸ்துவுக்குள்ள இருக்கும் பொழுது பவுல் ஒரு இடத்துல சொல்றாரு, இனி நான் அல்ல கிறிஸ்துவே என்னுள் பிழைத்திருக்கிறார், நான் கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்பட்டுட்டேன். நீங்க அவரோடு அறையப்பட்டுட்டீங்கன்னா உங்க பாவம் எல்லாமே அதுல அறையப்பட்டுடுச்சு. இப்ப கிறிஸ்து தான் உங்களுக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. ஸோ அப்படி வாழும்பொழுது அவர் அழகா உங்களை மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள கூட்டி சொல்ல, ஈஸ் த மீடியேட்டர். ஸோ அவரை பிடிச்சுக்கோங்க, அவரை முடிஞ்ச அளவுக்கு இருதயத்துக்குள்ள வச்சுக்கோங்க, அவர் உங்களை வழி நடத்தி போவார். தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச்.
தேங்க்யூ சோ மச், தேங்க்யூ பாஸ்டர் மேன், உங்க டைம் எடுத்து எங்களோடு கூட உங்க அனுபவ சாட்சிகளை பகிர்ந்ததுக்காக ரொம்ப நன்றி. அண்ட் இது யூடியூப் வாயில பாத்துட்டு இருக்கிற உங்களை ஒவ்வொருவருக்கும் இந்த நிகழ்ச்சி பிரோஜனமா இருந்திருக்கும் அப்படின்னு கர்த்தருக்குள்ள நாங்க விசுவாசிக்கிறோம். இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருப்பாருன்னா இருதயத்தின் கதவுகளை நம்ம கர்த்தருக்கு திறந்து கொடுப்போம். உண்மையிலே பாஸ்டர் சொன்ன அந்த வார்த்தை போல ஃப்ரம் தேர் யுவர் லைஃப் வில் டேக் ஆஃப். ஸோ கர்த்தருடைய தீர்மானம் சித்தம் நம்மளை குறிச்சு அது இட் இஸ் கிரேட். ஸோ கர்த்தருடைய சித்தத்துக்கு கர்த்தருடைய சத்தத்துக்கு நம்ம இடம் கொடுப்போம். இன்னும் பல ஊழியர்களுடைய அனுபவ சாட்சிகளோடு கூட இந்த நிகழ்ச்சியின் மூலமா கர்த்தருக்கு சித்தமா இருந்தா அடுத்த வாரம் 7:30 வெள்ளிக்கிழமை உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து நாங்கள் விடைபெறுகிறோம். தேங்க்யூ அண்ட் காட் பிளெஸ் யூ.